சரி, நல்லவை நடக்கட்டும். பேசி கொண்டேயால அதான் மற்ற நேரடியா வரையிலே நல்லது, மகிழ்ச்சி செல்லும் இடம் சில கட்டம். வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த வீதியில யாரையுமே காண இல்லை, எல்லாரும் வீடுகளில் இருக்கிறீர்கள். லக்ஷணா உட்பட ஓம் இனித்தான். சரி, அப்ப எல்லாரும் இன்றைக்கு சூரியனிடம் தோற்றிருக்கிறோம். நல்லது. நேசிரிப்பார்கள். படத்தில் இருக்கிறீங்களா, வீடியோவில் இருக்கிறீங்களா? அசையவே இல்லை, அப்படியே ஒரு படத்தை எடுத்து வைத்தது போல எங்கேயோ பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நிறைய நீங்கள் உற்சாகம் தானே? வணக்கம். மைக் ஆஃபில் இருக்கு. ஜேரன்சர்கள், என்ன நடக்குது இன்றைக்கு? முகத்திலும் வெளிச்சம், ஊரிலும் வெளிச்சம், என்ன விசேஷம்? உங்க வெயில் எரிக்கிறது என்று தெரியுது. அப்படியா? ஆனா கூட நிழல் பின்னால விழுகிற அளவுக்கு ஒளி விளக்கு போட்டிருக்கிறீங்களா? ஆ சரி, மின் விளக்கு. சரி, ஜெசி அவர்கள் இப்பதான் தோசைக்கு மா குழைக்கிறது மாதிரி கிடக்குது. உற்சாகம் தானே அங்கும் ஜெசி அவர்கள் வீட்டில். மைக் மைக் எல்லாம் எல்லாரும் மைக் ஓப் பண்ணிட்டு இன்றைக்கு காலை பேசிட்டு இருக்கீங்க. சரி, நல்லது நல்லது. உற்சாகம் உற்சாகம். அங்க இளையவர்களை காண இல்ல. இளையவர் இப்பதான் எழும்பி உடம்பை முறிக்கிறார் என்று சொல்லி, உடம்பு முறிக்கிறார். சரி, நல்லது நல்லது. முறியாமல் முறியாட்டம், நன்றி. எங்க பாசல்ல என்ன நடக்குது விசேஷம்? ஊரால வந்து சத்ததி காண இல்ல. ஊரால வந்து நேர வித்தியாசம், வெளிக்க நித்திரைக்கு போய் இன்று இணைய வேண்டும் என்ற ஆர்வம், அந்த உற்சாகத்துடன் நினைந்திருக்கின்றேன். அப்ப இந்த வீதி உலா இருக்கிறது தானே நிச்சயமாக. இது பாருங்க, லக்ஷணா தன் கடமையை தொடங்கிட்டார். லக்ஷணா நடைக்கு பின்ன மாட்டார், ஓட்டம் தானே இறங்கினோடனே. சரி, எல்லோரையும் அன்போடு வரவேற்று கொண்டு சமய சிந்தனைக்கான தொகுப்பினை ராஜினி அவர்கள் பொறுப்பேற்று பின்பு விடைபெறுவதாக அறிய தந்திருக்கிறார். மற்ற எல்லாரும் இன்றைக்கு 2 மணி வரைக்கும் இருப்பீங்கள் எங்களுடைய நம்புகிறோம். உங்கள் எல்லோரையும் அழைத்து கொண்டு இன்றையும் எல்லா நிகழ்வுகளும் இன்று வரிசை கிரமமாக இடம்பெற காத்திருக்கின்றன. எளியோர்களையும் ஊக்குவித்துக் கொள்வோம். இன்றைய நாள் சில கட்டம். இன்று லண்டனில் ஒரு பெரிய விசேஷம். இப்போது நான் நினைக்கிறேன் 9 மணிக்கு என்னும் ஒரு மணி நேரத்தில் ஆரம்பித்து விடுவார்கள். 40 வேண்டாம், அது நீங்களே கண்டுபிடிங்க எத்தனையாவது வருடமாக என்று. உலகத்தில் 2வது பெரிய மரதன் ஓட்ட போட்டி, இது போட்டி என்றல்ல, மரதன் ஓட்ட நிகழ்வு லண்டனில் பிரபல்யமாக நடக்கும். பல வீதிகள் எல்லாம் மத்திய லண்டன் எல்லாம் மூடப்பட்டிருக்கும். இன்னும் 1 மணி நேரத்தில் அந்த நிகழ்வு ஆரம்பமாகிறது. எண்ணற்றோர் இணைவார்கள். ஏறத்தாழ சில வழியில் கிட்டத்தட்ட 500,000 அளவுக்கு கூட பலவிதமான தொண்டு ஸ்தாபனங்களுக்கும் இணைத்து கொண்டு இந்த நிகழ்வில் கலந்து கொள்வார்கள். 2 கேள்வி. இன்றைக்கு 3வது மரதன் ஓட்ட போட்டி லண்டனில் நடைபெறுகிறது. 1. 2வது என்ன கேள்வி? மரதன் ஓட்டம் வந்து எத்தனை கிலோமீட்டர்களாக இருக்கும்? மரதன் ஓட்டம் என்பது எத்தனை, அது உலகத்தில் ஒரு வீதியாகத்தான் இருக்கும். அதை கண்டுபிடித்து கொண்டே நாங்கள் சமய சிந்தனைக்குள் நுழைந்து கொண்டு சுயமான காலை சிந்தனைக்குள்ளும் தொடர்ந்து கொள்வோம். ராதிகா அவர்கள் என்ன உற்சாகமாக பார்த்து கொண்டிருக்கிறீங்கள்? மனப்பாக்கில் கடும் வெயில் எறிகிறதா எரிக்கிறதா கேள்வி. வணக்கம் வணக்கம். எல்லோருக்கும் 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 உற்சாக வணக்கம். வெயில் தானே? இங்கு கடுமையான வெயில். இது கோடை காலத்தில் இதை விட வெயில் வர முடியாது. சரி, அவை அனுபவிப்போம். சிறப்பு வாழ்த்துக்கள், நன்றி. இப்போ சமய சிந்தனைகளுக்காக ராஜினி அவர்களே வாங்க. வணக்கம். வணக்கம் அறிவியலாளர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு, இன்று துறைசார் வளர்ச்சி ஆண்டு 2024 சிறப்பு குழந்தைகள் விழிப்புணர்வு மாதம் ஞாயிற்றுக்கிழமை சமய சிந்தனை தரும் அனைவரும் உங்களுடைய சமய சிந்தனைகளையும் பொருள் சிந்தனைகளையும் விரைவாக கொஞ்சம் கிட்ட வந்து கொஞ்சம் கிட்டவாக பாலன் அவர்கள் யாருங்களும் கூட சிந்தனையை தேர்ந்தார்
இனிமையான காலை வணக்கம் அன்பு சகோதரி திருமதி ராஜினி அல்போஸ். நலமாக உற்சாகமா இருக்கீங்க? நன்றி சோ, நன்றி. இப்படி நான் சொல்லிக்கொண்டு இதற்கு நாளை காண தந்தது குமாரனுக்கு இருதயத்தில் நாணத்திலிருந்து கொடான கொடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்கள் பாமோத்தின் அதிபர் எங்கள் அன்பு சகோதரர் திருவாளர் நடா மோகனையும் அவர் தம் துணைவியார் அவரது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனையும் அவரது செல்ல மகளையும் மற்றும் பாமோத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும் தாய் துறவுகளையும் மற்ற எல்லோரையும் இயேசப்பாதாமே நீங்கள் நிறைவாக நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து வளர்த்த முடிஞ்சு வைக்கின்றார் சொல்லிக்கொண்டு லண்டன் செம்மூட்டை வேப்பிள்ளை பாலன் கிறிஸ்தவ சிந்தனை துணை இலக்கண சகோதரி 249 சொல்லிக்கொண்டு தகப்பனே உனது பிள்ளைகள் விஞ்ஞான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வெளியே சென்றிருக்கிறார்களோ செல்லவிருக்கிறார்களோ அவர்களோடும் ஒரு சமூகம் கூடவே செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள் பிறர் மூலம் எந்த ஆபத்துக்களோ இந்த கொள்ளைகளோ ஏற்படாத பண்ண தகப்பனே. நீங்கள் ஒவ்வொருவரையும் இறகளால் மூடி வேலி அடித்து பாதுகாப்பாக எடுத்த முடிஞ்சு ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே நீங்கள் தினம் வழியெடுத்து வருமைக்காகவும் எடுத்த போறமைக்காகவும் மீண்டும் என்னும் இயேசுராஜனுக்கு கோடான கோடி நன்றிகளை இருதயத்தின் ஆழத்திலிருந்து செலுத்துகிறேன் தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன். சௌரி வியாழக்கிழமையின் தொடர்ச்சி பழைய ஏற்பாடில் யோபுவினுடைய சரித்திரம் முதலாம் அதிகாரம் 6:22 முடிய பழைய ஏற்பாட்டில் 634 பக்கம். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். ஒரு நாள் தேவபுத்திரர் இயேசுவினுடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். இயேசு சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக பூமியெங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். இயேசு சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோகுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமரும் சன்மார்க்கரும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவருமாகிய அவரை போல பூமியில் ஒருவரும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் இயேசுவுக்கு பிரயுத்தரமாக யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறார்? நீர் அவரையும் அவர் எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவர் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவருடைய சம்பந்து தேசத்தில் பெருகித்து. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவருக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவர் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்காரோ பாரும் என்றான். இயேசு சாத்தானை நோக்கி இதோ அவருக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவர் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே, அவர் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். பின்பு ஒரு நாள் யோபுவுடைய குமாரரும் அவர் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சை ரசம் குடிக்கிற போது ஒரு கால் அவனிடத்தில் வந்து எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபேயர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டையை கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவர் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றார். இவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் வேறொருவர் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது. நான் ஒருவர் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றார். இவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் வேறொருவர் வந்து கல்தேயர் 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டி கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டையை கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் வேறொருவர் வந்து உம்முடைய குமாரரும் மூத்த சகோதரர் வீட்டிலே புசித்து திராட்சை ரசம் குடிக்கிற போது வனாந்தர வழியாய் பெரும் காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலைகளிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவர் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றார்.
அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வியை கிழித்து தன் தரையை சிதைத்து தரையிலே விழுந்து பணிந்து நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவர்களுக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவர்களுக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. நாளைக்கு சௌரி இரண்டாம் அதிகாரம் தொடங்குவன் சொல்லிக்கொண்டு பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தடுமாறும் கால்களை கண்டேன், கண்கள் குளமாய் போனதையா. தடுமாறும் கால்களை கண்டேன், கண்கள் குளமாய் போனதையா. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான என்று புறக்கணிக்கவில்லை. என்னை யோசித்தீரே, எமை நேசித்தீரே, எமக்காக ஜீவன் தந்தீரே. எமை யோசித்தீரே, எமை நேசித்தீரே, உமக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறும் கால்களை கண்டேன், கண்கள் குளமாகி போனதையா. உறுதி சிந்தி பாடுபட்டும் மறுதளிக்கவில்லை, மரணம் சூழ்ந்த நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. குருதி சிந்தி பாடுபட்டு மறுதளிக்கவில்லை, மரணம் சூழ்ந்த நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. உமை யோசித்தீரே, உமை நேசித்தீரே, உமக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறும் கால்களை கண்டேன், கண்கள் குளமாகி போனதையா. ஆமீன். நன்றி, வணக்கம் சௌதரி. நன்றி பாலன் அவர்களே, உங்களுடைய சிந்தனைக்கு வாழ்த்துக்கள், சிறப்பாக. நன்றி, வணக்கம். இன்று பாஸ்கா காலத்தின் நாலாம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை 7051 ஆக்கமாக கிறிஸ்த நச்சினை. நாம் கடவுள் மக்கள் எம் மீது எவ்வளவு அதிகம் கொண்டுள்ளார், நம் கடவுளின் மக்கள் நம் மீது இவ்வளவு அதிகம் அன்பு கொண்டுள்ளார் என்று இந்திய இறைவார்த்தைகள் நமக்கு தருகின்றன. இவ்வாறு இறைவன் நம் மீது கொண்டுள்ள அன்பின் தன்மையை யோவான் நல்லாயன் என்கின்ற விவிலிய உருவம் ஊடாக பார்க்கின்றோம். யோவான் அச்செய்தியில் இடம்பெறும் நான் என்ற வார்த்தைகளில் நானே நல்லாயன் என்ற வார்த்தை இயேசுவின் அன்பின் உண்மை வடிவமாக உள்ளது. அவர் எம்மை அறிந்தவர், எம்மை பெயர் சொல்லி அழைத்தவர், எமக்காக தம் உயிரையும் கொடுத்தவர், எம்மை வழி நடத்துபவர், இழைப்பாற செய்கின்றவர் என இயேசுவின் அன்பு பரிந்துரைகள் பலவற்றை நாம் சிந்தித்து உணர்வோம். வானக தூதர்களே, வாழ்த்துங்களாண்டவரே, வல்லமையுள்ளவராம் வானங்கள் அவர் செய்யலாம். வானக தூதர்களே,
வாழ்த்துங்கள் ஆண்டவரே. கடல்களின் மேல் அவர் குரல் ஒலிக்கும், காடுகளில் அது எதிரொலிக்கும், திடமுற மலைவியல் நிலைத்து நிற்கும், திறன்மிகு செயல் பல அது புரியும். வானகர் தூதர்களே வாழ்த்துங்கள் ஆண்டவரே. வல்லமை உள்ளவராம் வானங்கள் அவர் செய்யலாம், மாட்சிமை நிறைந்தவர் ஆண்டவராம், மகத்துவம் மிகுந்தது அவர் கூறலாம், ஆட்சியின் வலிமை அவர் செய்யலாம். ஆலயத்தில் நின்று போற்றிடுவோம் வான தூதர்களே வாழ்த்துங்கள் ஆண்டவரை. வல்லமை உள்ளவராம் வானங்கள் அவர் செய்யலாம். நன்றி வணக்கம் ராஜினி ஆல்போன்ஸ் அவர்களே. நன்றி வணக்கம் ஜெயலலிதாவுடைய சிந்தனைக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்ததாக தேவி அவர்களை வாருங்கள், சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி ராஜினி ஆல்போன்ஸ் அவர்களே, திரு திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும், பாமுக உறவுகள் அனைவருக்கும், இந்த நச்சரியில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை நாங்கள் வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர்ந்து 1384 என்று கூறிக்கொண்டு இந்த நச்சரியை வாசிக்கிறேன். மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார், ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்தின் மூளைக்கல் ஆயிற்று என்கின்றது இன்றைய திருப்பாடல் 118. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழியாக, அல்லேலூயா அல்லேலூயா, நல்ல ஆயன் நானே, நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதியது, அதிகாரம் 10, திருவசனங்கள் 11-18 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது, நல்ல ஆயன் நானே, நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார், கூலிக்கு மேய்ப்பவர் ஓனாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு ஓடி போவார், ஏனெனில் அவர் ஆயரும் அல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. ஓனாய் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும். கூலிக்கு மேய்ப்பவருக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை. நல்ல ஆயன் நானே, தந்தை என்னை அறிந்திருக்கின்றார், நானும் தந்தையை அறிந்திருக்கின்றேன், அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன, அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கின்றேன், இக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன, நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும், அவையும் எனது குரலுக்கு செவி சாய்க்கும், அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயரும் என்னும் நிலை ஏற்படும். தந்தை என் மீது அன்பு செலுத்துகின்றார், ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கின்றேன், அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கின்றேன், என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்துக் கொள்வதில்லை, நானாகவே அதை கொடுக்கின்றேன், உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு, என் தந்தையின் கட்டளைப்படியே நான் இப்படி செய்கின்றேன் என்றார். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே மக்கு புகழ். இன்றைய இறை வார்த்தை நம் வாழ்வாக. இன்று தேவை நல்ல ஆயர்கள். இயேசுவின் நானே கூற்றுகளுள் மிக முக்கியமானது நல்ல ஆயன் நானே என்னும் கூற்று. ஆயர் என்றதும் நம் நினைவில் வருவது மறை மாவட்ட ஆயர்கள். ஆயர் என்றால் ஒரு குழுமத்தை வழி நடத்துபவர், முன் செல்பவர், வாழ்ந்து வழி காட்டுபவர் என பல பொருள் கொள்ளலாம். எனவே வழி நடத்தும் பொறுப்பிலுள்ள குடும்ப சமூக பொறுப்பிலுள்ள எல்லோருமே ஆயர்தாம் என்பதை நினைவில் கொள்வோம். இயேசுவின் பார்வையில் ஆயர் நிலையில் இருப்பவர் நல்ல என்னும் சொல் சேர்க்கக்கூடியவராக இருத்தல் வேண்டும். அப்படி என்றால் அவர் ஒவ்வொரு ஆட்டின் மனநிலை அறிந்தவராய், ஒவ்வொரு ஆட்டின் குரலை தனித்தனியே தெரிந்தவராய், ஒவ்வொரு ஆட்டின் தேவைகளை புரிந்தவராய், ஒவ்வொரு ஆட்டின் இன்ப துன்பங்களை உணர்ந்தவராய், ஒவ்வொரு ஆட்டின் மன ஓட்டங்களை அனுபவித்தவராய்,
தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட ஆடுகளுக்கென தம் உயிரையே இழப்பவராய், வழிதவறிய ஆடுகளை தேடி அனைத்து கூட்டி சேர்ப்பவராய், வாழின் அவரே நல்ல ஆயர். இது எல்லா தலைமை நிலையினருக்கும் பொருந்தும். பொறுப்போடும் பொறுமையோடும் பொதுநல உணர்வோடும் செயலாற்றும் நல்ல ஆயர்களாய் ஆடுகளாய் நாம் ஆகலாமே என்று கூறிக்கொண்டு, இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரமிதே, என் ஆன்மாவை ஏற்றி போற்றி மகிழும் வேளையிதே, என் தவம் நான் செய்தேன், நன்றி நான் சொல்வேன், என் தவம் நான் செய்தேன், என் தவம் நான் செய்வேன், என்னாய் என் இயேசு என் உள்ளம் தேடி வருகிற நேரமிதே, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளையிலே, பசியால் வாடும் வேளையின் நிலையில் பாவினின்றிருந்தே, பரமங்கேசு பாவத்தை அகற்றி அருளமுதை பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவின நின்றிருந்தே, பரமங்கேசு பாவத்தை அகற்றி அருளமுதை ஈதா, அருளமுதையீதா, மகிழும் என்று வேண்டிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுது நிலை இந்த இறை வேண்டல் இறை சிந்தனையில் வந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இந்த நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்றுக் கொள்ள வேண்டும். எல்லோரும் ஆயர்கள் வழிநடத்தும் ஆடுகளாக நாங்கள் ஒரே தலைமை என்று நாங்கள் வாழ வேண்டும். இந்த பாம்பத்திலும் எங்களுடைய ஆயராக திரு பாம்புவன் அவர்களை நாங்கள் திரு நடாமுகன் அவர்களை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அவர் இந்த குழந்தைகளை வழிநடத்தி செல்லும் போது நல்ல ஆயரும் நல்ல ஆடுகளுமாக அவர்கள் எல்லோரும் அவர்கள் பின்னால் செல்லுகின்றார்கள் என்று இந்த வேளையில் இந்த சிந்தனை வந்திருந்தது. ஆகவே சிறியவர்கள் மட்டுமல்ல பெரியவர்களும் ஒரே மந்தையின் கீழ் ஒரே ஆயரின் கீழ் ஒரே மந்தையாக நாங்கள் வாழ வேண்டும் என்று இறைவன் எல்லா வரங்களையும் எங்களுக்கு நல்கி எங்களுக்கு நிறைந்த ஆசிரியை வழங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு எல்லோருக்கும் வாழ்த்துக்களை கூறி எல்லா நிகழ்ச்சிகளையும் எதிர்பார்த்தபடி அன்போடு விட பெறுகிறேன். திருமதி ராணி அல்போன்ஸ் அவர்களே, அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். உங்களுடைய சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, வணக்கம். அடுத்ததாக மாதாவின் மதுமாதாவின் முடிசூட்டு விழா முன்னோடியாக சிவமாலை ஓதல் என்னும் கருப்பொருளில் யாழ் மேற்றாசனத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. 1974 மதுமாதாவின் 50 வருட முடிசூட்டு விழா ஞாபகமாக மனம் திரும்புதல் என்னும் கருப்பொருளில் யாழ் மேற்றாசனத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. 2075 வருட முடிசூட்டு விழா ஞாபகமாக சமாதானம் என்னும் கருப்பொருளில் யாழ் மேற்றாசனத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. 2001 இலங்கையின் சமாதானத்தை வேண்டி மன்னார் மறைமாவட்ட ஆலயங்கள் கொழும்பு, அனுராதபுரம், சிலாபம், தண்டி போன்ற மறைமாவட்டங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. 2009 சித்திரையில் மது அன்னையின் பழமை வாய்ந்த புனித சுருவத்தை கடும் போரிலிருந்து காப்பாற்ற வனபிதா எமிலியான பிள்ளை அவர்களால் 21 கிலோமீட்டருக்குள்ள தேவன்பட்டி தேவாலயத்துக்கு பாதுகாப்பாக எடுத்துச் செல்லப்பட்டது. 2009 ஆவணி 5 போர் கிளிநோக்கிய நோக்கி நடந்தபோது மீண்டும் மது அன்னையின் திருச்சுருவம்
நன்னாராயர் இல்லத்துக்கு எடுத்து வரப்பட்டார். 2009 ஆவணி மாதம் 10ஆம் தேதி இராணுவம் மடத்தேவாலயத்தில் ஆயுதம் கையளித்த பின் திருச்சுருவம் மீண்டும் மதுமாதா தேவாலயத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. 2009 ஆவணி மாதம் 15ஆம் தேதி மடத்தேவாலயம் மந்திரிக்கப்பட்டு மீண்டும் பக்தர்களுக்கு திறந்து விடப்பட்டது. அன்று முதல் இன்று வரை இயல்பு நிலையில் அன்னையின் திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. மனக்குலத்தின் தாயாரே கருணையரோ சபமாலை அறிந்திடனோம் செய்தாயே நன்றி வணக்கம். சமய சிந்தனை தந்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பாலன் அவர்கள், ஜியா நடேசவன அவர்கள், லேவிஸ் பிலிப் அவர்கள், ராஜன் அல்வன்றவர் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு பொது சிந்தனை வர இருப்பவர்கள் யாராவது வரலாம். உங்களோட சிந்தனையை தாருங்கள். சுயசிந்தனை ஜியா நடேசன் அவர்கள் என்ன தலைப்பில் சிந்தனை சொன்னார்? பாடல் கேட்டேன் இல்லையா? அனைத்து நீங்கள் தந்த சிந்தனை அதன் தலைப்பு என்ன? நல்ல ஆயன். சரி, எல்லோரும் ஆயர்களை தான் கொண்டு வந்தீங்களா? இல்லையா, ஆயன் ஆயன் ஆயர்களில் ஆயன் என்று சொல்லி இயேசுவை. பாலன் அவர்கள் ஒரு திசையில் பைபிள் வாசித்தார், ராஜினி அவர்கள் மடமாதாவின் மகத்துவத்தை சொன்னார்கள். இல்ல, நான் என்ன தெரியல, ஒலிக்கிற நேரமோ என்னோ தெரியல, சிந்தனை டப்பன்னு முடிந்ததோ அல்லது கேட்கவில்லையோ, பாடல் தான் கேட்டேன், அதனால் கேட்டிருந்தேன். சரி சரி, மிகுந்த சிறப்பு வாழ்த்துக்கள். சமய சிந்தனையோடு நாமும் ராஜினி அவருடைய தொகுப்பில் இணைந்திருந்தோம். தொடர்ந்து அவர் சுய சிந்தனைக்காக அழைக்கிறார், இணைந்து கொள்வோம். வணக்கம். சுய சிந்தனை பெற இருப்பவர்கள் உங்கள் நேரத்தை கருத்தில் கொண்டு வரலாம். உற்சாகமான வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். உற்சாகமான வணக்கம் எல்லாருக்கும். இணைந்து குட்டி நடையுடன் என்று என் மனதில் வந்த சிந்தனை, காலையில் எழுந்ததும் அதுவருடைய வரிகளைத்தான் என்னால் பார்க்க முடிந்தது. அது பெற்றோரே தெய்வத்திற்கான வரிகள். அந்த வரிகளை பார்த்தோன்ன உடனே பலபக்கமா என்னுடைய சிந்தனை போயிட்டு, ஆனா பார்த்ததோட மட்டும் இல்லாம அதைய கண்ணிதிரிலே கண்டவர்கள் சண்முகநாதன் அவர்கள் தினா இருவரிடமும் அதை தோன்றிச்சு. இதே மாதிரியே கேட்டேன், அதே வரிகளை அப்படியே கேட்டேன். என்ன வரிகள்? சிறு வயதில் குடும்பமாக அவமானப்பட்ட பொழுதுகள் அல்லது பாதித்த விடயங்கள் பெற்றால் இன்றைய பெற்றோர் எதிர்வான வரிகள் இருந்தன. அதுவருடைய முற்பிகளாய் அவர்கள் தான் கேட்டது மட்டும் இல்லை, அவர்களுடைய இந்த தகவலை பரிமாறியது மட்டுமல்லாம எனக்கு நன்றாக தெரிந்தவர்களுக்கும் அந்த பதிவினை எடுத்து அனுப்பியிருந்தேன். நீங்களும் முயற்சி செய்யலாமே என்று ஒரு 5-6 பேருக்கு அதனை அனுப்பியிருந்தேன். அனுப்பியதோடு மட்டும் நின்று விடாமல் அடுத்த கணம் நான் என்ன வரிகளை எழுத போகிறேன், என்னுடைய வெற்றி எதுவாக இருக்கும், இன்றைய பெற்றோரை தெய்வம் எப்படி அமைய போகுது என்ற பக்கத்தை பார்க்கும் போது அங்கே அந்த ஒரு கொஞ்சம் தோகக்கூடிய மாதிரி தானே இருக்கும்.
அவமானப்பட்ட வரிகளை செடியில வேணுமே என்றப்போ ஒன்றுமே நினைவில் இருந்ததில்லை. ஆனா அந்த வரிகளை சொன்னப்போ ஒவ்வொரு நாளுமே நினைச்சு கொள்ளுவேன் என்றுதான் எழுதுவோம். ஆனா அந்த வரிகளில் இப்போ ஒவ்வொன்றும் முதல் தொல்லையில நிறைய வந்து போகும். அதில் குறிப்பிடத்தக்கது குறிப்பிட்ட இளம், அதாவது சிறு வயதில் நான் அவமானப்பட்ட அந்த விடயத்தைதான் நாங்கள் கேட்டிருந்தேன். அப்போ குறிப்பாக அந்த இளம் வயது பருவத்தை மட்டுமே எப்போதெல்லாம் நாங்கள் அவமானப்பட்டிருந்தோம் என்றது அடுக்கு நிரலில் வந்திருந்தது எனக்கு. அப்போ எதனை நாம் வரியாக்கி கொள்ள வேண்டும் என்று யோசிச்சப்போ இது எனக்கு முதல்ல அதிபர் கேட்டதை உடனே நினைவில் வந்ததோ அதைத்தான் நான் வரிகளாய் எழுத விரும்பினேன். ஏனென்றால் அதுதான் என் மனதில் ஆளுமைப்பட்டதோ என்னவோ தெரியல. நிறைய இருந்தாலும் அதனை வரிகளாய் இணைத்திருக்கேன். நிச்சயமாக பெற்றோரை தெய்வம் வரிகளுடன் நிச்சயம் நான் வாசிக்க காத்திருப்பேன். அப்போ அந்த அந்த அவ்வளவு நன்றிய சிந்தனை, அந்த சிந்தனையில் இருந்து நான் யோசிச்சது இன்று நாம் எல்லோருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்ந்து கொண்டிருக்கிறப்போ ஒவ்வொருவருக்கும் அவமானப்பட்ட நேரங்கள் காலங்கள் பாதித்த விடயங்கள் பலது இருக்கும். ஆனா விடியலும் ஓட்டமும் நடையுமா அவரவர் பொழுத நாங்க போக்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனா ஒரு சிறு துளி, ஒரு வார்த்தை எங்க இருந்து கிடைக்குது, எப்படிப்பட்ட அந்த வார்த்தை கிடைத்து எங்களுக்கு அந்த பக்கத்தை திருப்பி விடுகுது என்றதை பார்த்தா பாமக அதிபரால கிடைக்கப்பட்ட அந்த வரிகளால மட்டும் அன்றைய பொழுதுகளை நினைவில் கொண்டு முடிந்தது. அப்படி இந்த வரிகளை அனுப்பிய என்னுடைய எனக்கு தெரிந்த உறவுகள் கூட அவர்கள் எழுதாவிட்டிருந்தாலும் அவர்களிடமும் இந்த அவமானங்கள் பாதித்த விடயங்கள் பல பக்கம் பேசி சென்றிருக்கும் என்பதுதான் என்னுடைய இன்றைய சிந்தனை. நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். சிந்தனைக்கு சிறப்பான வாழ்த்துக்களை. அந்த பெற்றோர் தெய்வத்துல கொடுத்த தலைப்புல இந்த எல்லாருக்கும் நாங்கள் அந்த பழசுகளை மறக்காம இருக்கிறதுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் உண்டு. எங்களுக்கு இப்படி பாமுகத்துல அந்த பெற்றவர்களை நினைக்கும் பொழுதும் நாங்கள் சிறு வயதிலிருந்து நடந்ததை நினைக்கும் பொழுதும் இந்த இதை கொண்டு வர்றவருடைய வணக்கம். எனது பொது சிந்தனையாக என்னென்றா உண்மையாக பெற்றோரே தெய்வம் என்ற தலைப்பு எங்களுக்கு அதிபரவர்கள் தந்து கொண்டிருக்கின்றார். நாங்கள் மீட்டுக் கொள்கிறோம். பழைய நடந்த சம்பவம் எல்லாத்தையும் நாங்கள் மீட்டுக் கொள்ளணும். அப்படி திரும்பி வரைக்கும் எங்களோட பெற்றோரே நினைக்கணும். என்ன ஒன்று ரெண்டு விஷயம் இல்லை, ஒரு விஷயத்த நாங்கள் எழுதினாலும் கூட பல விஷயங்கள் எங்களோட மனதில் இருக்குது. அது ஒரு மனதுக்கு ஒரு மறந்துருதான். சில வேளை பெற்றோரை நாங்கள் மறப்பதில்லை. காலமேலோட பெற்றோருக்கு நன்றி கூறிட்டு தான் இருக்கிறோம். இருந்து கூட ஞாபகப்படுத்துறது அதிபர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை குறிக்கொள்ளும். நன்றி. நன்றி உங்களோட சிந்தனைக்கு. மற்றும் சுய சிந்தனை தருபவரும் யார் யாரெல்லாம் இணைந்திருக்கிறோம் வீதியில அவருக்கு வணக்கம் சொல்லாதவர்கள் வணக்கம் சொல்லுற நீதமாக ராஜினியாரோடு பயந்து உற்சாவன வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம் ராஜினி அக்கா. வணக்கம். கவிதா, என்னுடைய நண்பி கவிதா. வணக்கம். கொஞ்ச நாளா கேட்டு 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 களைச்சு விட்டுட்டேன். உற்சாதோட காலையிலேயே சொன்ன அழிஞ்சு வலிக்கிட்டு நிக்கிறேன். ரெடியாக போறாங்கிறீங்களே. மகிழ்ச்சியோட நட தொடர்றது அபிராமி தான் இயலாமல் இன்றைக்கு நடக்கவில்லை. அது இயலாம உடம்ப முறிக்குதாம். தொண்டை நோகுதும் இந்த தடுமை மனுஷனுக்கு வந்தது இன்றைக்கு அவா கடும்பேகள் இயலாம இருக்குது. அதுக்குத்தான் நடக்கிறது சொன்ன நான் ஆவி எல்லாம் பிடிக்க வச்சுட்டு தான் நான் இறங்கி. அது ஒன்றும் இல்லை, உடம்பு இயலாது இருக்கிறாக்கள் எல்லாரும் நடந்தா ஏழுமா வரும். சரி, இது சரி வேற. அது நீங்க 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 சிந்தனையை தொடர். எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் கவிதா அவர்களே. இன்று நான் எசிதான் சேர்ந்து நானும் நடந்து கொண்டிருக்கிறேன். அவன் நடுவரும் கேக்குறவா என்ன நடுவரும் பேச சொல்லி ஒவ்வொரு நாட்டுக்குலாம் மேலே மேல கிடையாது சொல்லி நான் தான் கொஞ்சம் பஞ்சிப்பாட்டு நிக்கிறதா. நான் இன்றைக்கு ஒளிம்பு சாரா ஒழிக்கிறேன். நல்லா இருக்கு. ஆனா இந்த பொழுதுல அப்படி கலச்சு கலச்சு நடக்கிறது ஏன்? இது சமய கூட்டம் வேற இயக்க கூட்டம் வேற வச்சீங்களா? இல்ல இல்ல
நீங்க நடந்தா ஜெசிக்கு எவ்வளவு காசு கிடைக்கும்? அவ கொண்டு கிடைக்காத, எனக்கு தான் பலன் கிடைக்கும். நல்லது. இதே துணிகரத்தை நீங்கள் வார நாட்களிலும் மற்ற நாட்களிலும் செய்யுங்கோ. இது வந்தோருக்க கூட்டாக சேர்ந்து சாட்டோட சாட்டாக நடக்கிறதுக்காக. சரி, நன்றி, சொல்லுங்க. நன்றி, எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. நீங்களும் இன்னும் ஒரு நன்றியை அடுத்த முறை உங்களோட சேர்த்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு நன்றி. அப்படியே இந்த மே மாதம் பெறும் போது 20 பேர் கொனெக்ஷன்ல நடக்கிறீங்களன்ற செய்தி இல்லாம உங்களுக்கு பரவாயில்ல. சரி, நன்றி. சரி, நன்றி. நீங்க எப்படி ரெண்டு நாளைக்கு ரெண்டு முறை நடந்தீங்கன்னு சொன்னா இது தொடர்ந்து நடக்க வேணும் போல இருக்கு. உடம்புங்குறாய் உடம்பு. சிறப்பு. ஜெசி அவர்கள் செய்த முயற்சிக்கு ஒரு பழமொழி சொல்லுங்க. முயற்சி திருவிழியா அடியில் அடி சொல்லு சொல்லல, கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும். கவிதாவும் நகர்ந்தார். முக்கியமா கருத வேண்டிய இந்த மூச்சு குழல் சுவாச பைய நாங்க எப்பவுமே சுப்பிரமாக வச்சிருக்கிறதுக்கு வெளியில இறங்கி கைவீசி நடக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு எங்களை அறியாமல் உள்ளுக்கு நடக்கிற மாற்றம். அவை மற்ற விஷயங்களை இன்னைக்கு அது மனசுல தாங்கிக் கொள்ளலாம். வாழ்த்துக்கள் தொடருங்கள். அப்புறம் பெரியார் நடந்து கொண்டிருக்கிறோம். வணக்கம். நான் கணேசி சாதனா என்ற செல்ல பிராணியம்மாங்களோடைய. அடடா அடடா, வணக்கம். வாருங்க, சாதனாவும் நடக்கிறாரா? சாதனை சைக்கிள் தான் ஓடிக்கொண்டு வாரா. தனியா விருதே இல்ல அவங்க சைக்கிள் ஓடுறதுக்கு. அப்ப நான் நடக்கிறதும் அவன் சைக்கிள் ஓடுறது மாதிரி இருக்கு. சரி, இதுதான் நடக்கிறது போல வராது சைக்கிள். சரி, பரவாயில்ல, சந்தோஷம். அப்படியாவது நேட்டும் வெளியில வரணும் முக்கியமா. நன்றி. அப்போ ராஜினியாருக்கு கருங்குண மனதுல இந்த சிந்தனை தோன்றுச்சு காலையில சொன்ன கருத்துக்கு. நான் ஒரு பழமொழி கேட்டீங்களி மண்டு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது, அதுவும் வேறோம். எல்லாருக்கும் ஒரு அவமானங்கள் இருக்குது, அது சில சொல்லக்கூடியதும் இருக்கு, சொல்ல முடியாததும் இருக்குது. அதுக்கு இந்த முயற்சியை திருவினையாக்கும். அவமானம் சொல்லப்பட வேண்டும் காலம் கடந்ததுக்கு பிறகு. அந்த வேலை சொல்ல முடியாது தானே, ஏனென்றால் அவைதான் பாடங்கள். மற்றவர்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கும், மற்றது எங்களுக்கும் ஒரு ஆசுவாசம் வேணும் தானே, இங்கே வெளிப்படுத்தத்தானே வேண்டும். யாருடைய பெயர்களையும் சொல்ல போவதில்லை, ஒரு பொதுவாக இப்படி நடந்தது என்கிறது வந்து எங்களுக்கும் ஒரு வழிகாட்டி தானும் பேர். இப்ப நான் உண்மை எங்களோட ஃபேமிலிக்குள்ளேயே வந்து இப்ப எனக்கு 8 பேர் சகோதரர்கள். அப்ப ஆரம்ப காலத்துல நல்ல வசதி வாய்ப்புடன் இருந்தாங்க. தோட்டங்கள் வெள்ளாமன்றது கடைன்னு சொல்லி பலதரப்பட்ட வருமானங்கள் எங்கள்கிட்ட இருந்தது. நாங்க சின்ன காலத்துல 90 விரச்சின. அப்போ அதோட வந்து எங்கள்ட எல்லா வருமானங்களும் அதோட தகர்த்து அறியப்பட்டது. கடை இல்ல, இருந்த வீடுகள் இல்ல, எல்லா கட்டிடத்தையும் ஆமை அடிச்சு கொண்டே கிணத்துக்குள்ள விட்டு கிணறு மூடிட்டுது. நாங்கள் எல்லாரும் படிக்கிற சின்ன சின்ன பிள்ளையர் இடம் விட்டு இடம் போய்விட்டோம். இடம் பெயர்ந்து ஜாழ்ப்பாணம் வரைக்கும் வவுனியால இருந்து, நாங்கள் வவுனியா வவுனியால இருந்து ஜாழ்ப்பாணம் வரைக்கும் ஒவ்வொரு இடம் இடமாக போய் போய் வரைக்குல மாறி போடுறதுக்கு ஒரே ஒரு ஊடு போட திரும்பி போயிடலாம். வந்தால் ஒரு ஒரு காணியாக வித்து சாப்பிடறவங்களுக்கு டாக்குன்னு தொழில் தொடங்கி எல்லாது வருமானங்கள் இல்ல எங்களுக்கு கஷ்டமன்றோன்னா சொந்தம் வந்தவங்க எங்களுக்கு அண்ணுக்கு மறந்து போயிட்டினோம். அப்படி இது கேட்கல ஒரு சொந்தம் பேசுறார், இவ்வளவு பிள்ளையில எங்கட அம்மாவை பார்த்து இவ்வளவு கவலையா இருக்குது, அம்மா பார்த்து இவ்வளவு பிள்ளையில பெற்று வச்சிருக்குதுன்னு பள்ளிக்கூடம் நடத்த போயினோம் என்று சொல்லி. ஆனால் எங்கட அப்பா இவ்வளவு கஷ்டத்திலையும் எங்கட படிப்பணி பாட்டையில ஏதோ கஷ்டம்
படித்தோம். காலையில் எழும்பி நிரம்ப பூ மரங்கள் இருக்கும். எங்களுக்கு பூமாலை கட்டி விற்கிறதுங்கிற தொழில் இல்லை. இருந்தாலும் நாங்கள் வீட்டை இருந்து கொண்டு பள்ளிக்கூடம் போக வேணும், எப்படி படிக்க வேணும்னு பார்த்தோம். ஓகே, வீட்டுக்குள்ள இருந்த வளவுக்குல எங்களால் என்ன மரங்கள் அன்றை நட்டோம், அதுல இருந்து பயனெடுத்தோம். பூமாலையை கட்டி இப்போ எங்கள்கிட்ட விடுத்து வேண்டுக்கலாம் வந்து தருணங்களுக்கு சொல்லி வேணும், எங்களுக்கு பூமாலை வேணும்னு சொல்லி அப்ப கட்டி அதை கொடுத்தோம். அப்படி என்னத்த எவ்வளவு கிட்ட படிச்சு தொடர்ந்து பொறுத்து என்னென்ன செய்ய முயற்சி எல்லாத்தையும் செய்ய நம்ம வீட்டுக்கு இருந்து கொண்டு. அப்ப வெளியில இருக்கிறவைக்கு எங்களுக்கு கஷ்டம் தெரியாது, உறவுகளுக்கு தெரியும் எங்களுக்கு கஷ்டம். நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெளியில போன விதங்கள் வெளியாளர்களுக்கு தெரியவே இல்லை. அப்படி இருந்து கொண்டு போயிட்டு அந்த கருத்துகள் இன்றைக்கும் கிட்டத்தட்ட நடந்த 30 வருஷம் ஆகுது இந்த அந்த கருத்து. இவ்வளவு பிள்ளையில வச்சு கொண்டு பிள்ளைகளும் நடத்த போறது உண்மைதான். காலப்போக்குல எல்லாரும் பட்டதாரியானார்கள் என்ற மாந்த பேரத்தியாவத்தில் இருக்கிறார்கள். எவ்வளவு எல்லாரும் வாட்டுக்கும் வந்துட்டாரோ வாசிப்ப அங்கே இருக்கிறார்கள். இப்ப அப்பா சொல்லிடும், உனக்கு என்ன இந்த பிள்ளை எல்லாம் நீ வளர்த்துட்ட படிப்பிச்சுட்டு அதே வாயில் இன்றைக்கு சொல்லுது. வயிற்றறிச்சலும் கூட அந்த பாத்திர சிரிக்க மறுக்கினோம். எங்கட சகோதரத்தின் பிள்ளைகளை வேண்டு வெளியாகவே சொல்லிக் கொள்ளினோம். ஆனா அப்படி காலம் என்ன ரொம்ப சொல்ல எப்படியாவது அவமானங்கள் இன்னும் அப்பா தர வேண்டி நிற்க கூடிய மாதிரி இருக்குது. ஒருத்தரும் பழி தவறவும் இல்ல. நன்றி, சந்தர்ப்பத்துக்கு மிக்க நன்றி. உண்மைதான், இப்படி சின்ன சின்ன அவமானம், பக்கத்துல வெங்காயம் கேட்க போக ஒரு மாதிரி சுழிச்சு கரைச்சு கொண்டு ஒரு வெங்காயத்தை தந்த போது அம்மா கேட்பட்டதும் அவமானம்தான். அது போல நீங்க சொன்னது கொஞ்சம் பெரிய அளவுல பகிரங்கமாக இது எல்லாமே கடந்துதான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிகளை கடக்கிறோம். அல்லாட்டி அடையலாது அவமானம் இல்லாம. இப்ப ஊர்ல அம்மா அப்பாக்களுக்கு தெரிஞ்சு எந்தெந்த வீட்டுல பிள்ளைகள் படிக்கக்கூடிய பிள்ளைகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணுமோ அவைக்குரிய உதவி அப்படி அவை என்னத்தால ஸ்ட்ரகிள் பண்ணினான். எனக்கு ஒரு தங்கச்சி வந்து ஸ்கூல்ல வந்து டீச்சர் ஆம்பிருக்கு, அவன் என்ன செய்வான்டா தன்னால எப்படி கொஞ்சம் மருமகள் இருக்க பிள்ளைகளுக்கு தானே டியூஷன் கிளாஸ் எடுப்பா, வந்து அவங்கிட்ட இந்த ஃபீம் எடுக்காம தண்ட புக்ஸ்கள் கொடுப்பா. அப்படி ஏதோ ஒரு விதத்துல படிக்கிற பிள்ளைகளுக்கு இன்றும் செய்து கொண்டிருக்கேன். பொய் சொல்லுகிறார்கள் சில பேர் எழுதியிருக்கார்கள். அவமானம் என்று ஒன்றும் இல்லை என்பதற்கு அது 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 அவமானத்தை எப்படி பார்க்கிறார்கள் என்பதெல்லாம் இருக்குது. அது கடந்ததுனால்தான், அது ஒரு வெறியாக எங்களுக்கு மாறியதுனால்தான் இன்றைய வாழ்க்கையில் இன்று நின்று முடிக்கிறோம். அதுதான் மற்றது. ரெண்டாவது, சிலருக்கு அது பழகி போனால் அவமானமாய் தெரியாது. ஒரு சாப்பாட்டுக்கோ கல்விக்கோ 4 தரம் உதவி கேட்டு அதையும் 40 தரம் மாறினா அது பழகி அவர்களுக்கு அது அவமானமாக தெரியாது. அவை அவமானங்கள் தான். அவை நீங்கள் பட்டதை போல நீங்க நல்லா இருக்கீங்களா கேட்கல தானே, 8 பிள்ளை இன்னும் 12 பிள்ளை வைத்த வள்ளியிடம் தொடங்கி இருக்கலாம் என்று அவர் சொல்லி என்ன நீங்க தொடங்கி இருவீங்கள் என்ற பயம் அவர்களுக்கு அப்ப இருந்திருக்கு. இயலாத போது, அதாவது ஏழ்மையை இகழ்பவன் கடவுள் என்ற வார்த்தை சொல்வதற்கு தகுதியற்ற. அவர் உண்மையாவே அதை சொன்ன அவர் வந்து அவருக்கு திருமணம் ஆகவில்லை, இடைக்காலத்தில் அவருக்கு சரியான ஒரு துன்பமான நோய் வந்து தாக்கியது, அவர் சேர்த்த சொத்துக்கள் கூட அவரை அனுபவிக்க இல்லை என்றதும் ஒரு கருத்தம். அது இயற்கை திரும்பி கொடுக்கும் எல்லாம் எல்லாவற்றுக்குமே சமமானதும் எதிரானதுமான மதுதாக்கம் இருக்குதானே. ஆனா நாம் சபிக்க கூடாது. இல்ல இல்ல, நான் இந்த வரைக்கும் இந்த மேட்டர் செய்யணும் அந்த எதிர்பார்ப்பு இந்த வரைக்கும் எங்களுக்கு இல்ல. எங்களால என்ன முடியும் ஒருபடி சோற கிள்ளி கொடுக்கணும் என்று யோசிக்கும் எங்களுக்கு தரையில்லைன்றத இந்த வரைக்கும் எங்களை விட்டு யாருமே அது அப்படி ஒரு மைண்ட் செட் இல்லை இருக்கிறது வீட்டுல. அப்படி பழகிட்டேன் நாங்கள். கண்டிப்பா கண்டிப்பா. அவை சிறப்பு தொடர்போம் இன்னும் சிந்தனைகளோடு. இனி இந்த கோடை காலம் முழுவதும் காலை நடையோடு தொடர வேண்டும் என்று வாழ்த்தி தொடருங்கள், நடவுங்கள். நன்றி, நன்றி, வணக்கம். பாலன் அவர்களது குரல் மெல்ல கேட்டுச்சு. மணிக்கவன் அதிகாரிகளே, நான் கேட்டு தான் சகோதரி என்ற அந்த வார்த்தைகள் கொஞ்சம் கலக்க வச்சிட்டது. அதான் சகோதரி அந்த இலங்கை சகோதரி சொன்னாவளம் அந்த இன்னைக்கு பட்டதாரியா இது கேட்கல, அதே சொன்ன வார்த்தை வாய் இன்றைக்கு பாத்தீங்க உங்களை போந்துகள் தினம். நீங்க என்றைக்கும் என்றைக்கும் நீங்க உங்களை பிள்ளைகளுக்கும் சொல்லி வளவுங்கோ, ஒரு நாளும் தெய்வங்களை கை கைவிட்டுறாதீங்க.
அவர்ல பாடத்தை போடுங்கோ. ஒரு நடா மூணு அதிபர் சொன்ன மாதிரி நாங்கள் இப்போ பழிக்கு என்ன சபிக்கப்படாது, பைபிள்லே வசனம் இருக்குது, உங்களை யாரும் சபித்தால் அவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள், நீங்கள் செய்யப்படாது, அதுக்கு நானே பதில் செய்வேன் என்னோட பைபிள் நடக்குது. நடா மூணாவது நல்ல வசனத்தை சொன்னார் சௌதரி. இதே அதே இதே அவமானங்கள் எங்கள் குடும்பத்தில் நடந்தது. நான் பிறந்த 66 சாரி 61 நாங்கள் எங்களுக்கு அம்மாவுக்கு அப்பாவுக்கு மொத்தமாக 9 பிள்ளைகள். எங்களை ஈச்ச மாட்டா அம்மாண்டிடம் அப்பாண்டிடம் கரைவட்டி மேற்கு அப்பயே எல்லோரும் நக்காடிச்ச வேறு 9 பிள்ளைய பற்றினோம். அப்பா கிறிஸ்மாஸ்டர் இருந்தவர், அம்மா டீச்சராக இருந்தவர். அப்போ வந்து மூத்த அண்ணன் பிறந்து 13 வயதில் கிரிக்கெட் வேடைக்கில் ஏற்பா அந்த ஆணி ஊற்றி ஏற்பாகி இறந்துட்டார். திலகரட்னம் அப்பா இறந்துட்டார். அப்போ அப்புறம் இன்னொரு அண்ணா பிறந்தவர், அவருக்கு ஜெயரட்னம், அவரும் என்ன தெரியாது, அவரும் பிறந்து கொஞ்சம் ஒரு கொஞ்சம் 4-5 வருஷத்துல இறந்துட்டாராம். பெண்ணின் அக்கா பிறந்தவர் ஜெயராணி என்று, அவாவும் இறந்துட்டார். எனக்கு மூணு பேரும் தெரியாது. இருந்து 66 ஆண்டு அப்பாவும் இறந்துட்டார். அப்போ எனக்கு 5 வயசு இறந்துட்டார். இப்போ அம்மா அப்பா அந்த பென்ஷன்லாம் எங்களை வளர்த்தோம், 540 ரூபாய் இப்போ ஞாபகம் இருக்குது. யாழ்ப்பாண கச்சேரியில் போய் எடுக்க போவோம். அப்போ நானும் பின்னால் போவேன். அப்போ நான் ஜப்பான் சென்டரில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு தவசர் செட்டு போகணும்னு சொல்லி அம்மாட்ட கிட்ட மாதிரி அப்போ பின்ன வாங்கப்போ நாமக்கு அப்போ சைக்கிளில் வாங்கம்மா நாமக்கு வெக்கம் வரமாட்டா. அப்போ தான் நான் மேலே நடந்துருந்து கச்சேரியில் போய் நான் வாசலில் நிற்பேன். அம்மா அப்பா பேச எடுத்து வந்து அப்பாண்ட அந்த உழைப்பு அனுபவிச்சு நான் தான் வீட்டில் கூட உடனே டவுன் காசுடுவா. நான் உடனே டவுனில் துணி வேண்டி உடனே டெய்லர் கொடுத்து உடனே எழுதி பின்னே வீட்டு வந்துடுவேன். ஒரு தெரிஞ்ச டெய்லர் இருந்தவர் அப்படி இருந்து நாங்கள் அம்மாவுக்கு வருமானம் காணாது. அக்கா ஒரு வேலை ஒன்று அற்புதத்துறை பாட்டு கொடுத்தோம் வேலை ஒன்று சொல்லி 9th ஹாஸ்பிட்டலே வேலை செய்த அக்கா அந்த வருமானத்தை கொண்டு தான் நாங்கள் குடும்பம் நடத்துகிறாங்க. அதுவும் காணாது சார், ஏன்னா 6 பேர் இல்லை. அப்போ எல்லா செலவும் வேணும். அப்போ வீடும் வந்து ஒரு மண் வீடு தானே, உழுக்கு ஒரு வீடு காணி வித்திட்டோம். அப்பா வித்த பிறந்த மூட்டை வித்துட்டோம் நாங்கள் பக்கத்து காணியை அந்த வீடு என்னுடைய வித்துட்டோம். அப்பா ஒரு ஒன்றாக பரப்புக்கெல்லாம் இருந்தது. நாங்களும் அந்த வீடும் ஏன் உழுக்கு அந்த 10-15 சட்டி வச்சுக்கிறோம் வீட்டை நாங்கள் இடத்துலையுமே இப்போ நாங்கள் சட்டிகள் நான் படிக்கிற சோரி பித்த படிப்பு காலையில் இருக்கிறது எழுப்பி படிக்கணும். மாலிக்கு தண்ணி வச்சு போட்டு கால் ரெண்டு காலத்துக்கு வச்சுருந்தா படிப்பேன். படித்து தான் நான் ரிசர்ச் எடுத்தேன். என்சிஜி பேச்சில் மேத்ஸுக்கு பி எடுத்தினான், ரிலீஜியனுக்கு ஏ எடுத்தினான். எனக்கு இன்னும் சின்ன ஒன்று என்னென்ன பாடங்கள்லாம் செய்தினான். அப்படி படிச்சிருந்தே கடைசி எனக்கு அந்த கஷ்டம் வீட்டு கஷ்டம் என்ன கொஞ்சம் கடுமையான வச்சுட்டு நம்ம பான்மெண்ணா எங்களை எனக்கு தான் கூட தருவான் ஒழிச்சு வச்சு படித்தான். அப்படி பண்ணு பலகாரம் செய்து நெருப்போடையே வாழ்ந்தவன் விடிய 2 மணிக்கு எழும்பிடுவான். நான் 4-5 பலகாரம் செய்வான் கடைக்கு. நான் தான் எல்லா கடைகளையும் கொடுக்குறது. கடையில் ஒன்று சைக்கிள் ஒரு பழைய சைக்கிள் ஒன்று இருந்தால் ஆட்டிய வேண்டி உன்னை குடும்பம் சில வேலை இந்த கோடையை தூக்கி கோல் மூட்டில் வைப்பேன். பல இடியப்ப கூட தோசை எல்லா பாசம் உள்ளேன் தரவூர் எப்படி டவுன் கச்சேரியில் நடந்துருந்து கொடுத்து அதெல்லாம் வாழ்ந்துறாங்க. எங்கள் அப்பா அந்த பகுதியிலேருந்து கவனிக்கையில் அப்போ அம்மா கஷ்டப்பட்டு வளர்ந்து அம்மா கோஆப்ரேட்டிவ்லேயே மேலே செய்வேன். இப்படியே பலகாரம் வந்து போட்டோம் கோஆப்ரேட்டிவ் லேப்ரத்துடைய பாடு கொடுத்த ஒரு மேலே. அப்போ அந்த கோப்பிட்டு மீது செய்து இப்போ அந்த வருமானம் 10,000 சுட்டு வருமானம் அக்காண்ட வருமானம் மூன்றுலேயே இருந்தால் நாங்கள் வாழ்ந்து வந்து நாங்கள் அதுக்குள்ள இன்னொரு தம்பி உண்டு ஒரு மாட்டி இயக்கத்தால் சுடப்பட்டு 33 தீபாவளி அண்டு வீட்டுக்கு முன்னுக்கே வச்சு 100 மீட்டர் போய் தான் சுடுப்பேன். அதெல்லாம் அந்த ஜாரியர் என்ன பண்ண ஒரு பேர் அம்மாவை பேர் சொல்லி அழுவாகப்போ நடிகர் ஏர் மேரி என்று நாயசி 2வது மகன் மேரின்னு சொல்லி அழுவான். அது மாதிரி வேறு அவங்க தம்பி 2வது தம்பி அறுபது தம்பி இன்னொரு அண்ணா இருந்தால் அவரை மறந்துட்டார். இப்போ 4 பேர் தான் குடும்பத்தை இருக்கிறான். அக்கா வந்து கனடா ஃபேமிலியாக இருக்கிறான். தான் பிள்ளையோட மற்றொரு தங்கச்சி ஜேமல்லே இருக்கிறார் ஃபேமிலியாக இருக்கிறான். தம்பி ஒரு ஆட்சி சிலவன்ல இருக்கிறார். நான் இங்கே இருக்கிறேன். அன்றைக்கு எங்களை கஷ்டம் இல்லாமல் இன்றைக்கு சாப்பிட பயிரு பயிரு தான் சௌரி நான் பட்ட வாடுங்க. நான் உடனே சாப்பிடல வெறிஞ்சு ஒரு தேங்காய் பூ காணல. தேங்காய் பூட நாங்கள் தேத்தனை முடிச்சுக்கிறவன் இவனுக்கு காசு இல்லை. அந்த 10,000 ரூபாய் சுட்டு எடுப்போடையே வாழ்ந்துட்டாம்மா எடுப்போடையே வாழ்ந்து கடைசி 2012 வந்துட்டா 2012 லண்டன் வந்த கூட்டம் நடந்து அவர் இன்னைக்கு டோ சாப்பிட்டுருக்கிறான். சாப்பிட்டுருக்கிறேன் அதுக்கு நன்றி செல்லோட மேல். அது சபிகளுக்கு சபி ஆகலாம் அனை வீட்டுக்கிறேன். ஊரில் ஈச்ச மாட்டேன் சபிச்சவே. அதே போல உங்களை சபிச்சா நீங்க
மாறி செய்ய வேண்டிய விஷயம் கண்ணீர் விடுறதோ தெய்வத்திட்ட சொல்றதோன்றதை விட, அப்படியான குடும்பங்கள் கண்ணிலேயோ காதலியோ பட்டால் அவர்களை தாங்குகிற விதமாய் வாழ தொடங்கினாலே போதும். திரும்ப செய்யக்கூடாது. இப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வராம இருக்க கடவுது என்று வாழ்த்தி விட்டு செல்லலாம. இப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வராமல் இருக்க நான் இறைவனை வேண்டுகிறேன், இயற்கையை இறைஞ்சுகிறேன் என்று சொல்லலாம். நன்றி வாழ்நர்களே. இது இது போல இது இவையெல்லாம் வாழ்க்கையினுடைய நெடுந்தூர துன்பங்கள். ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள், நாங்கள் சும்மா இருப்போம், ஒருத்தர் வந்து தேவையில்லாமல் எங்களை எழுத்து ஒரு கதையை கழிச்சு சீண்டி போட்டு போய்கொண்டே இருப்பார். நான் கற்றுக்கொண்டது வந்து காதை கூர்மையாக்குங்கள், ஆனால் உள்ளுக்கு தகடு வச்சுருங்க, அது உள்ளுக்கு கதைகள் போகாமல் பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லாம் கேட்கத்தான் வேண்டும். அப்போ அது அவற்றை நாங்கள் திருப்பி இன்னும் ஒரு தணலாக ஒரு அனலாக மாற்றி அதை வெறியாக கொண்டு அதை வாழ்ந்து காட்ட வேண்டும். இது எனக்கு பிடிக்கும். இந்த தலைப்பு என்னென்னா, என்னை யாராவது ஏதாவது என்னை வச்சு செய்யணும்னு வச்சிங்கன்னா என்னை கொஞ்சம் அதே விஷயத்தில் அவமானப்படுத்துங்க, பகிரங்கமாக வந்து கண்டிப்பாக செய்திருவேன். ஆ நன்றி, உங்கள் நேரம் ஒரு நோட உங்களுடைய சுயமான சிந்தனை ஒன்றையும் கேட்ட வடிவம் அரை நிமிடம் இருக்குது உங்களுக்கு. பதினெட்டு வயசும் பத்தொன்பது வயசும் கேரளா நாட்டில இருந்து வந்திருக்கிறாங்க. போனாவது இல்லாமல்தான் வந்து ஒருவரும் இல்லை. ஆனா அவர்களை எங்களிடத்தில் சிறிய நகரம் வந்து ஆனா இந்த இடத்துக்கு விட்டுருக்கிறார்கள். அங்கே இருந்து 3 வருஷ படிப்புக்காக அவங்களை இதாகவே அவங்க அனுப்பியிருக்கிறாங்க. எல்லா வசதிகளையும் கொடுத்து கதவீடு வீடு சாமான் எல்லாம் கொடுப்பனவும் கொடுப்பார்கள். என்ன நினைச்சீங்கள் அதுல இருந்து? அப்போ அதுக்காக நான் மேலே இந்த போன ஞாயிற்றுக்கிழமை பூசை கண்டன ஒரு தடவை. ஆனா இதே மாதிரி ஒஸ்னா புரோக்கர் செடிங்களை தூரத்துல இருந்து ஒரு ஆட்டு இங்க வீட்டுக்கு வந்ததுக்க கண்டன. நான் அப்ப தமிழாக்கமே இப்போ உடனே புரிஞ்சு கிடைச்சிட்டு உடனே போயிட்டேன்னா ஆரம்பிச்சு இருக்கிறது. அவை என்று சொன்னாலும் அவர் அம்மாவோட வந்து பிள்ளைகளா இருக்கேன் சத்து சாம்பிட்டுக்கு போயிட்டு சாரியா என்ன பார்த்து இப்படி சரிவா சொல்லு போயிட்டுதான். எதாவது வந்து வந்தோம்னா தாங்களும் ஒன்றாம் மத்தியானம் ட்ரெயின்ல காலம் 5 மணிக்கு தொடங்கி படிக்கிட்டா தான் போகும். ஸ்டேஷனுங்க நடக்க 5 மணிக்கு இல்லை. அப்ப அப்படி போய் வரதுக்கு தாக்கல் வந்துருக்கணும். வந்தா தான் நினைச்சேன் நான் முன்னேறியா குழந்தை பிள்ளைகள்தான் இருக்குது. அவர்கள் அந்த சின்ன பிள்ளைகள்னு தெரியுது. நான் சொன்னேன் என்ன எதுவும் தேவையன்னு சொன்னேன் பச கார் வசதியோடய மேட்டின்படி நான் இல்லாதான் இல்லை இல்லை எங்களுக்கு இல்லாமல் இருக்குது எல்லாத்துக்கு அந்த உண்மையிலே அந்த பிள்ளைகள் நல்லா குடிவம் பத குழந்தை பிள்ளையாக தான் இருக்கு. சின்ன பிள்ளைகள் தான் நிறைய நீங்க கதையை நீட்டுறீங்க சிந்தனைக்கு வர்றீங்க இல்ல அதனால என்ன நினைக்கிறேன் இங்க வந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து எந்த பிள்ளைக்கும் ஒரு மன துணி இருக்கமா முதலாக தாங்கள் இங்க வந்து தாங்கள் முன்னாடி வேணுமாட்டா அந்த மன துணியெல்லாம் வந்திருக்கிறவர்கள் நினைக்கிறேன். கண்டிப்பா நன்றி, மிக்க மகிழ்ச்சி. நன்றி. தொகுப்பை இதுவரை நேரம் நகர்த்தியதற்கும் நீங்கள் செல்லும் இடத்தில் உங்கள் நோக்கம் சிறக்கவும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஆம், இன்னும் சில வினாடி துளிகள் நிமிட துளிகள் தொடரலாம். திருவாய் மலர்ந்து அருளாதவர்கள் அருளுகின்ற நேரம் இது. வணக்கம். வணக்கம். இந்த வெயிலுக்கு இப்படி எல்லாம் கூடி எல்லாம் போட்டுக்கொண்டு சேச்சே வெயிலையே அவமானப்படுத்துறீங்க. உடலில் உங்கள் உடலில் இருந்து வியர்வை சிந்தினால் எல்லா இருமலும் போயிரும். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எல்லாம் தான் இருந்தது வரக்கூடாதுன்னு நினைச்சனால் ஆனால்
இல்ல விடவே இல்லையாட்டு என்னோட வர்ற கூட்டாளிக்கு விடியாம எழும்பமா போவோம் அவ எங்களுக்கு நடந்து திரிகிறது நல்லா இருக்குது. எல்லாரையும் பார்த்தது மகிழ்ச்சி, உண்மையில நல்லா இருக்குது. நான் நினைச்சது குளிர இருமல் கூடுமெண்டு பாக்குல வந்ததுக்கு பிறகு இருமையில குறைவா இருக்குது, நல்லா இருக்குது. நல்ல சந்தர்ப்பத்தை விடாமல் வந்ததுக்கு நானே என்ன நினைச்சு பெருமையாகிறேன். இல்லை அடித்து சொல்லுறேன், உங்களுடைய இப்போ கொஞ்சம் கூட நேரம் இன்றைக்கு கொஞ்சம் முடியாத நிலையிலும் கொஞ்சம் கூட நேரம் நீடித்து நடந்துட்டு போனால் உங்களோட இருமல் ஒன்றில் அப்படியே இருக்கும் குறையுமே தவிர குறைசி வரைக்கும் கூடாது. இதை நான் இப்படி சொல்லி செய்து சொல்லுகிறேன். இதை வேணா ஃபார் இதுதான் ஜெஸி அவர்கள் வீட்டில் ஒருவர் கதை விட்டார், அந்த உடம்பு முறியுது உடம்பு முறிக்கிறார் எல்லாம் வலிக்குதுண்டு, அதுக்குத்தான் நிவாரணம். இப்ப யோகா செய்ய இன்றைக்கு வேற இல்லை, ஏனண்டா உடம்பு சரியா அலுப்பா இருக்குதுண்டா, அதுக்குத்தான் யோகா. இது எல்லாம் நல்லா இருக்கிறவருக்கு கூப்பிட்டு நாலு நேரம் சாப்பிட வந்தவருக்கு இந்தாங்க சாப்பிடுங்க ஒன்று இருத்தி அன்னதானம் போஸ்ட் பண்ணி கொடுக்குறது இது இல்லைத்தானே. அவையே நடவுங்க, நல்ல வீச்சா நடவுங்க. உண்மையில மூச்சுக்குழல்ல ஏற்படுகிற சிக்கல்கள் தான் அது, தடிமலுக்கும் காரணம், இருமலுக்கும் காரணம், குக்கல் கக்கலுக்கும் காரணம், பிறகு அது நிமோனியா வரவும் காரணம், அத்தனையும் சுவாச குழாயில் தான் பிரச்சனை. அது எப்பவுமே கிளீனாக நாங்கள் ஏதோ ஒரு முயற்சியில் செய்து கொண்டிருப்ப வேண்டாம். அவை துணிவாக நடவுங்க. யாரு ராதிகா அவர்களே, கடைசி வரைக்கும் இருமல் கூடாது. நன்றி. நேற்று நான் பார்மசியில் போய் கேட்டேன், பார்மசியில் சொல்லிச்சுன்னா நீங்க வந்து அஸ்மா பம்பு இருமல் ஒன்று கண்டு பாங்கி அடிங்கன்னு நான் சொன்னேன். ஓகே நான் வாங்கி அடிக்கிறேன். நீங்க சொல்லுங்க, அதை விட வேற எதுவும் இல்லையோண்டு. இல்லை இது இது நீங்க போனதே தப்பு முதலாவது. அது சும்மா செக் பண்ண போனால் ஆராய்ச்சி செய்கிறேன்னா அது வேறு விஷயம். நீங்கள் போய் ஏதோ கிடச்சா வாங்கி ஏதாவது குடிச்சு அவை ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணுவினோம், இதை குடிங்கோ டக்கு நின்றைக்கு பின்னத்துக்குள்ள வெட்டுமெண்டு மனதுக்குள்ள வச்சுக்கொண்டா போனீங்க. அந்த அந்த முயற்சியை கை பார்மசி என்றதே இல்லை உலகத்தில், என்ன என்ன செய்வோம். அதுதான் நினைச்சோம், கருவேப்பிலைக்கு பதிலாக கற்பூர வள்ளி இலை ஒன்று நட தொடங்குங்கோ. அதில் ஒவ்வொரு நாளும் இலையை முடிச்சு, எனக்கு அந்த வாய்ப்பு இல்லை, இந்த சாப்பிட்டு சாப்பிட்டு கொண்டு போக, அது வந்து பல சர்வ லோக நிவாரணி. சளியை வெட்டுவதற்கு சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்குறது கற்பூர வள்ளி இல்லை. என்ன ஏன் அதை மறந்து பார்மசி என்ற பெயரை மாற்றினோம். சரி சரி சரி, நன்றி, மகிழ்ச்சி தொடருங்கள். வேறு யார் செலவு செலவு இலோ இலோ இலையிலோ எல்லாம் ஒன்றும் இல்லையோ ரோட்டு வழியே வெளியில வந்த என்ன பிரயோசனம். சனிக்கிழமை ரோடு சுட்டு தந்தா ஞாயிற்றுக்கிழமை நடக்க வரணும். சரி நன்றி நன்றி, சொல்லுங்க. யாரு கேளாது பெரியவருக்கு, அவருக்கு என்ன விருப்பமோ அதை செய்யுங்க. எப்படியோ நீங்கள் முடியாது என்று சொன்னவரை முடிய பண்றதுதான் உங்களோட லைஃப் சேலஞ்ச். அதனால நீங்க அதை செய்யணும் கவலைப்படாதீங்க, கொண்டு வாங்க வெளியில. பிறகு காலம் கடந்து போய் நின்று கொண்டு ஆஸ்பத்திரிக்கு போய் வரதுல பிரயோசனம் இல்லையோ. சரி நன்றி. வணக்கம் ராஜனியே, ஏன் ஹரிராம காணே இல்ல கனகாலம் ஆண்டு கேட்ட வழி மாலை நிகழ்ச்சி. நன்றி வணக்கம். ஓ வணக்கம், காலை உற்சாக வணக்கம் எல்லாருக்கும். உற்சாக வணக்கம் உங்களுக்கும்.
நாங்கள் எங்க மூட்டு வர்ற சிந்தனையும் மிளகாத்தூளும் மிளகாத்தூள் செய்முறை பேசி ஓகே, குலம் குலத்தை நாடுகிறது. சரி சொல்லுங்க, எப்போ பிளான் எடுக்கிட்டாரு? நான் எனக்கு இந்த பிளான் இருந்து எப்படி செய்யறேன்ட்டு ரெசிபி செல்லாம் செய்ய போயிடணும் ஒரு ஆள் சொல்லிட்டு நாங்கள் ஒரு பொட்டில் 8-9 பவுன்ஸுக்கு வாங்கி ஒரு கிழமை 2 கிழமைக்கு அது முடிஞ்சிடும். அதை விட இன்னும் ஒரு 10 பவுன் சேர்த்துக்கணும் உங்களுக்கு 6 மாதத்துக்கு நீங்க பாவிக்கலாம். சரி, நம்மளா சொல்லை அதான் சிந்தனையா வந்தது. இல்ல அதுவும் செய்முறை, இதுல இருந்து என்ன சிந்திச்சீங்க? ஒரு ஒரு ஈஸ்டாமில ஒரு தமிழ் மில் ஒன்று போடுவோமா? கடையில வாங்க வீட்டு சாலவும் சிறந்தது எதுவாக இருந்தாலும் அதான். சரி, அதுவும் பாத்தீங்களா? அதுக்கு நன்றி. இல்ல அதுல இருந்து இப்படி ஒன்ற எடுத்தீங்கன்னு நல்லதுன்னு சொல்ல வந்த நான் செய்யறவரை சாப்பிட்டா நல்லா இருக்கட்டும். உண்மையில சாப்பாடு முக்கியமா, சாப்பாடுக்கு போற தூள் முக்கியமா என்ற நிலைமை மாறிட்டு உலகத்துல இல்லையா? இப்ப தூளே தெரியாதாக்க உலகத்துல எது முக்கியமா இருப்பினும்? உப்பு முக்கியம். நீங்க நினைக்கிறீங்களா ஐரோப்பியர்கள் தூள் போத்தில் எல்லாம் வச்சிருப்பினும் வீட்டுல இருந்து நீங்கள் புதிதாய் பெற்று அவர்களுக்கு தூளுடைய சுவையே தெரியாமல் சாப்பாடு கொடுத்து பழகினா அந்த பிள்ளை தூள் கேட்குமா? அதுதான் அதுதான் உண்மையான விஷயம், உண்மை. அவை நல்லவை நடக்கட்டும். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி, மூவரும் சேர்ந்திருக்கிறீர்கள். அடுத்த முறை இன்னும் ஒரு மூவரை ஆளுக்காள் ஒவ்வொரு தரத்து கூடுதலாக பிடிங்கோ. அடுத்த ஞாயிறு 6 பேராக இது வளர எங்களுடைய வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. நன்றி, நன்றி, வணக்கம். என்ன கவிதா அவர்களே, கவிதா அவர்களே நாங்கள் நடந்து முடிஞ்சது. அப்படியா? அடுத்த கிழமையும் தொடர்ந்து வாட நான் வந்து கொண்டிருக்க நடக்கிறதுக்கு நிகழ்ச்சியும் பார்த்து கொண்டிருக்கேன். நான் கூட போய் நீங்க உங்களை நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருப்பேன். அடுத்த கிழமையும் வந்து தொடர்றேன். ஓ, மிகுந்த மகிழ்ச்சி. அவ இன்னும் ஒரு இப்ப ஜெஸ்ஸி தன்னுடைய தோழியாக உங்களை கூப்பிட்டது போல நீங்கள் இன்றையிலிருந்து ஒரு தோழிக்கு வர வீசுங்க. எறும்பூர கல்லும் குழியும். சரி, வாழ்த்துக்கள், நன்றி. ஜெஸ்ஸி அவர்களுக்கும் பாராட்டுக்கள், வெற்றி அளித்து. நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, நான் தொடர்கிறேன். அவர் நிச்சயம், நன்றி, வணக்கம். இணைந்திருக்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி, தொடருங்க. நன்றி, வணக்கம். வேறு யார் என்னும் கோமால இருந்து வெளியில வரையில் இருக்க வந்துட்டீங்கன்னா நாங்கள் அடுத்த பெற்றோர் தெய்வத்துக்குள் ஓடி விடலாம். அனைவருக்கும் வந்து சிந்தனான்னு சொல்லுகிறேன். அனைவருக்கும் இனியச்சம் வணக்கம், உற்சாக வணக்கம். இன்றைக்கும் நான் இன்றைக்கு வெளியில போகும்போது நான் என்ன கண்டனண்டா, இன்றைக்கு ஒரு ஸ்பெஷலான நாள் போல எனக்கு கிடந்தது. ஏனென்றா நான் என்னுடைய காது எப்படி நான் இப்ப தொடர்ந்து பார்க்க போகும்போது காது நல்ல வடிவா ஒரு நல்ல தூரத்துல இருந்து கேட்டது. எப்ப அந்த தொடர்ந்து சத்தம் இப்ப ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தாண்டி எனக்கு தொடர்ந்து கேட்க முடியுது. அது எனக்கு நல்ல சிறப்பு அப்படியாக கேட்க முடியாது. அதுலயே எங்களுக்கு தெரியுது எங்களுடைய மனிதர்களுடைய காதுகள் நல்லா இருக்குது. என்ன கேட்க முடிந்தது? தொடர்ந்து சத்தம், தொடர்ந்து சத்தம். ஓஹோ, சரி சரி. அப்ப அது ஒரே நினைவும் பொழுது பகலும் பொழுதும் இதுதான் சிந்தனை உங்களுக்கு? அப்படி சொல்லலாம். என்ன சொய்யுங்கம்மா வாய்க்குல? காலையில கடையில எடுத்து தூக்கி காசு கொடுக்காம சாப்பிட்டாச்சு, எடுத்தாச்சு. இல்ல, நான் சும்மா வாய்க்குள்ள வைக்கிறதுக்கு என்ன வைக்க வைக்கணும் கௌகமி. ஓகே, சரி, நன்றி. அப்போ அது உங்களோட சிந்தனையாக பட்டுச்சு உங்களுக்கு, என்ன? ஆ, நன்றி, மகிழ்ச்சி. அப்ப நகுலும் கோமாலேருந்து வெளியில வந்தார். இன்னும் கோமாலையில் இருக்கிறாக்கள்?
ரஜினியர்கள் உங்களோட தேர் வீட்டை வந்துட்டுதோ அடுத்த முறை வட்டியும் குட்டியுமா தொடரணும். சரி, மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நான் விரைவா வணக்கம். என்ன நடக்குது? எல்லோருக்கும் வேலையா வீடா? நீங்கள் வேலைதான் வேலைதான் வேலை வேலை என்றது வந்து அது எங்களுக்கு இயல்பாகவே இருக்க வந்திருக்கும். எறும்பை விட சுறுசுறுப்பாக இருக்கணும். எறும்பை உதாரணம் சொல்லப்பட்டது, ஆனால் எறும்பை விட மனிதன் சுறுசுறுப்பானவன்றது தான் உண்மை. உண்மை அது நடாமோன அண்ணாவை பார்த்தாலே தெரியும். கொடுத்துடா அப்போ அது அதை அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அதுவும் இப்பத்தைய காலநிலையில் வந்து சூழ்நிலையில் வந்து இன்னும் டபுளாக விட முடியும். ஒரு கையில் டபுள் விட்டப்பட முடியும். சரி, அதுவும் உண்மைதான். எல்லா நிகழ்ச்சிகளும் பார்த்து கொண்டு வந்தேன். குட்டி நடையும் போட்டு கொண்டு இருக்கு. எல்லாரும் நல்லா இருக்கு. நானும் என்னுடைய பாட்டுக்கு இங்க நடந்து கொண்டுதான் இருக்கேன். ஒரு நாள் கடைசியிலையும் இந்த அப்பிள் போச்சாக்கும். அதுலதான் சொல்லப்படும் கிட்டத்தட்ட 7000, 8000, 9000 எல்லாம் வருது. 10000 தாண்டி கூட போயிருக்க 3 வயது. அது இங்க அதாவது பாமுகத்துல நைஞ்சாப்பதான் இந்த பணி வந்து நாங்க துவங்கி இருக்கு. இந்த எண்ணிக்கைய பாக்குறதும் எண்ணிக்கையை பார்க்கறது, அதில் கலோரிஸ் குறைக்கிறது, அதில் செட் பண்ணுறது, டைம் அது எல்லாம் செட் பண்ணுறது எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். 10000 ஸ்டெப்ஸுன்றது வந்து எனக்கே தெரியாமல் நடக்கிறது, தெரிஞ்சவும் நடக்கிறது விஷயம் இல்லை. இந்த ஃபோன் தொலைபேசி பேசிக்கு அங்கேயும் இங்கேயும் நடந்தாலும் கதைக்கிறது கூட அது அப்போ அது என்ன அறியாமல் அது கால் பண்ணி கொண்டு கையில் ஓச்சு கட்டிக்கிற வழியால் அது மற்றது மற்றது வந்து அண்டை கொடுமா. நீங்கள் ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டுருந்தீங்க, நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுன்னு இல்லை. அது என்னென்று நீங்கள் நான் தான் உங்களை விட கூடுங்க தூரம் நடக்கிறேன் கூடுங்க நடக்கிறேன் நான் நினைக்கிறேன் ராதிகா அவரிடம் ராதிகா எடுக்கிறதுக்க அதுலேருந்து உங்களுக்கு கூடுதலாக வருது. நான் அதுக்காக பார்க்க போனேன். அது இல்லை இல்லை சீக்கிரம்னு சொன்னால் நீங்கள் அகலக்கால் நடந்து வைக்க கொண்டு இருக்கும் ஆன் பண்ணி அதே அகலக்கால நீங்கள் அடிமேல் அடிய வச்ச மாதிரி போகிக்க இன்னும் கூடுதலாக கவுண்ட் பண்ணப்படுது. ஸோ அகலக்கால் வச்சு போய்க்க நீங்கள் கூடிய சீக்கிரமாக போயிருப்பீங்க. அந்த ஸ்டெப்ஸ் வந்து குறைவாக இருக்குது. ராதிகா அவருடைய உறவுக்கார நண்பி ஒருவர், இவர் அடிக்கடி கூப்பிடுவார். ஒரு நாளோ ரெண்டு நாள் வந்தவர் நடக்க. அப்ப அவரை நேரில் சந்திச்ச போது இவாதான் அவா என்று காட்டினார். அப்ப அவர் சொன்னார் என்னென்றால், நீங்க சொன்னதைத்தான் நான் சொல்ல வரேன். அவர் சொன்னார், நான் ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது 4000 அடி நடக்கிறேன் ஒவ்வொரு நாளும். அதாவது சனி ஞாயிறு இல்லை போல ஞாயிறு இல்லை போல இருக்குது. அதாவது வீட்டிலிருந்து டியூப் ஸ்டேஷனுக்கு நடக்க 2000, டியூப் ஸ்டேஷன்லேருந்து வீட்டை வர்றதுக்கு 2000. அவர் இதை விட நான் என்ன நடக்கணும் என்று கேட்டிருந்தார். அதே தான் உங்களுக்கும் பதில். இப்போ நான் இதை நெஞ்சுக்குள்ள இப்படி ஜக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கொண்டு இப்போ நான் நடந்தினான். இதை நான் ஜக்கெட் பொக்கெட்டில் சைடில் வச்சுக்கொண்டு நடந்தேன்னா இது இப்படி நடக்கிறத விட எனக்கு இன்னும் 1000 அடி இதில் கூட கிடைக்கும். அதையே நீங்கள் மொபைலை கையில் வச்சுக்கொண்டு நல்ல வடிவாக ஆறுதலாக நடந்தீங்கன்னா 3 மடங்காக உங்களோட ஸ்டெப்ஸ் கூடும். காரணம், இது ஒரு ஸ்டூபிட் இடியட். இவர் இதை தான் அந்த இந்திய பேச்சாளர் இது வந்து கொல்லிக்கட்டை. இதை வந்து உங்களுடைய வீட்டிலிருந்து தான் குரல் வந்தது, மாமா இப்படி 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 செய்து இருந்தாலே அடி அடித்து கலோரி எல்லாம் காட்ட வேண்டும். உங்களோட வீட்டிலேருந்து தான் சொன்னார், இப்படி 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 நான் செய்தாலே. ஆனால் இங்கு கணிக்க வேண்டியது என்னென்னா, இது வரக்கும் முன்னமும் நடந்தார்கள் உலகத்தில். இப்போது இதே ஒரு உசார் துணையாக வச்சிருக்கலாமே தவிர இதை நம்பி எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கணிக்க முடியாது. ரெண்டு விஷயம். ஒன்று, வேலைக்கு போயிட்டு வார அம்மா ஒரு பக்கத்தில் ஹேண்ட்பேக், மற்ற பக்கத்தில் சாப்பாட்டு கூடை எல்லாம் கொண்டு போவா. அந்த நடைக்கும் எல்லாத்தையுமே கையை விட்டுட்டு மொபைலை கூட ஜக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு கை வீசி நடக்கிற போது அதனுடைய மருத்துவ தாக்கம் வந்து விஞ்ஞான தாக்கம் வந்து எங்களோட உடலில் கூட நிச்சயமாக வேலைக்கு. மற்றது நீங்கள் வேலையில் வேலை அளவிலா வீட்டில் எல்லாமே சேர்த்து 10000 அடி ஒவ்வொரு நாளும் இந்த இது காட்டுது என்றது வந்து என்னுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு சம்பந்தம் இல்லை. அது
யோகா செய்யும் போதோ அல்லது அக்யூபஞ்சர் அதாவது இந்த பிரஷர் பஞ்சர் எல்லாம் மருத்துவ முறைகள் இருக்குது அதையும் சொல்லுவாங்க. தியானம் பண்ணுகிற போது யோசிப்பா இப்ப நீங்க உங்களோட கண்ணை நினைங்கோ, அப்படி கண்ணை நினைச்சு மூச்சை வாங்கிக்கொண்டு வெளியில விடுங்கோ, இப்ப நீங்க உங்களோட குடலை அடிவயிறை நினைங்கோ. இதேன் இதை சொல்லுறார்கள் என்றால் அதுக்குரிய அட்டென்ஷன். இப்ப நகுல் வந்து ஒவ்வொரு நாளும் அம்மா சொல்லி ஒரு மணித்தியாலம் படிக்கிறார், சரியா? அபிராமி படிக்கிறதே இல்லை. ஆனால் ரெண்டு பேரும் ஒரே வகுப்பு, நகுலுக்கு 80 மார்க்ஸ் வருது, அபிராமிக்கு 90 மார்க்ஸ் வருது. அவர் இருக்கிறாரே தவிர உள்ளுக்கு போக இல்லை, அவர் கன்சன்ட்ரேட் பண்ணாம படிக்கிறார். இவா சும்மா இரு திரியிறா, ஆனால் சொல்ற நேரம் கன்சன்ட்ரேட் பண்றா. அதே மாதிரி 10,000 அடி முக்கியம் என்று நான் நினைக்கல, நீங்கள் இதுக்கென்று நடந்தது எவ்வளவு அடி என்றத நீங்கள், அது உங்களோட உடல்ல ஆரோக்கியத்தை மாற்றித்தரும். முதல்ல எங்களுடைய காலை கடன் கழிப்பதுல இலகுவாக இருக்கும், நிச்சயமா. அது அது முதலாவது, அது வந்து இரவும் பகலும் அதனுடைய செயல்பாடு இயல்பாக கொண்டு வந்தாலே நோய்கள் வந்து எங்களை அண்டாது. இப்ப கொஞ்சத்து முன்னாங்க கதைச்சு நாங்களே தூள் திரிக்கிறதை பத்தி கதைச்சவே, தூள் திரிக்கிறத பத்தி கதைச்சுட அது கேட்க சிந்தாது. இப்ப சமைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு, வீட்டுல இருந்த கேஸ் ப்ரைஸ் கூட கரண்ட் ப்ரைஸ் கூட, ரெண்டு பேர் வேலை பழவுக்கு செல்ல வேண்டும். நேற்று முந்தினால் ரிசிஸ் நோக்கி அனௌன்ஸ் பண்ணின இந்த பெனிஃபிட் சிஸ்டம் என்பதை கட் பண்றது அரைவாசி பேருக்கு, இதுக்குள்ள உள்ள ஆக்கள் அரைவாசி பேருக்கு ஒரு பெரிய ஒரு ஹார்ட் பிரேக் மாதிரி. அது ஸ்டிக் நோட்னு சொல்லி, அதாவது கிற பேருக்கு அது இதற்கு மனநோய் இதுதான் பிறப்போம். இது என்னென்னா அதை சொல்லிட்டாரோ, நீங்கள் ஜிபி வந்து யாரும் வந்து சைன் அப் பண்ண முடியாது இதுக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஆக்கள், ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆக்கள்லாம் செய்ய வேண்டும் நிறைய கட்டுப்பாடு கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ அதை என்ன கேட்டு அரைவாசி பேர் விரதத்தை குறைக்கும் நிச்சயமா. இல்லை எப்படி இல்லை, அவர்கள் நிரந்தர நோயாளியாகி அப்படியே போயிருவினம். ஆனால் இதுக்கு மாற்று வழி வந்து இது ஒரு அவமானமாய் நினைத்து, முதலாவது நான் கிளைமுக்கு போனதே அவமானம், இப்ப கிளைம கட் பண்றது அடுத்த அவமானம், இனிமேலும் கையேந்த கூடாது என்று நினைத்தால் எங்க நாங்கள் தொழிலுக்கு போவோம். அதை சரியா கட் பண்ணணும். இந்த அரசாங்கம் வந்து சரியாக கட் பண்ணி போகும்போது தெரியாது. நான் அதுல என்னுடைய இது வந்து சொல்ற வீட்டிலேயே இப்ப சமைக்கல, எனக்கு தெரிஞ்சு கனவே இப்ப கடையில்தான் ஜெயிக்கவே புள்ளா நிறைய. இப்ப அவரேஜ் நீங்கள் எந்த வீட்டுல எடுத்துக்கொண்டாலும் அதுக்கு காரணம் எல்லாமே வேலை பலரும் சொல்லிக்கினா சாப்பாடு மற்றது வந்து அத்தியாவசிய யூட்டிலிட்டி பில்லு எல்லாமே கூடுவது, சமைக்கிறத விட வெளியில வாங்குற விஷயம் வீட்டு சமையல், அதாவது வீட்டுல வேற சமைச்சு வேற கொடுக்குறாங்க, இது வீட்டு சாப்பாடு உங்களோட வீட்டை விட ஆரோக்கியமா இருக்கு அந்த மாதிரியான ஒரு நான் கடைசியா இருக்கும் வரதான் இவர்கள் மிளகாய்க்கு என்னென்ன மிக்ஸ் பண்ணலாம் என்று சிந்திக்கிறத விட வாங்க சேர்ந்து வீட்டுல ஒரு மிளகாய் திரிக்கிற மில் ஒன்று செய்வோம், நாங்களே எங்களுக்குள்ள பகிர்ந்து வாங்குவோம் சொன்னா திட்டம் சரியா இருக்கும். காலை வணக்கம் சொன்னதே கொடுவ போறாருன்னு அர்த்தம் உங்களோட. வாணி அக்காவோட கதைச்சாலே எனக்கு அரைவாசி பூஸ்ட் வரும். அவ வந்து ஒரு இம்யூனிஷன் சிஸ்டம் நிறைய ஒரு எதிர்ப்பு, அதாவதுன்னு சொல்றது நோய் எதிர்ப்பு சக்தி மாதிரி அவ வந்து இன்னொரு இதை தூண்டுதல் ஆக்கி விட்டுவா. அவ சொல்லுவா தன்னுடைய கருத்து, ஆனா அதுல இருந்து நாங்கள் நானும் எனக்கு தெரியல கலாமூரனையும் சில வளத்துல வெறுதா நிற்கிறேன், நாங்கள் எதிர்மறையா வாராக்கும் உண்மை ஒண்ணு ஒண்ணு இல்ல. ஃப்ரெஷ்ஷா நாங்கள் இங்க மிளகாய் தூள் எல்லாம் செய்து சாப்பிட்டா நல்ல ஒரு ஐடியா. அதை நீங்கள் ஒரு ப்ரோக்ராமா கொண்டு வந்து முழு பொம்பளைகளும் எல்லாரையும்
வீட்டுல உள்ள அனைத்து பெண்களையும் கொண்டாந்து ஆண்களையும் கொண்டாந்து, அதை பெண்களையும் சொல்லக்கூடாது ஆண்களையும் கொண்டாந்து என்கேஜ் பண்ணி கொண்டாந்து இருந்தா வெற்றி. இல்ல இப்ப நான் கேக்குறேன், எங்கட நகரத்துல நாங்க ரெண்டு நகரம் ஈஸ்டாம் மணப்பாக் சேர்ந்துதான் எங்கட ஈஸ்டாம் ஸ்டேஷன் இருக்குது. கிட்டத்தட்ட வாக்காளர்களே தமிழர்களுடைய பதிவு வந்து 30,000 பேர், அது பதியாமலே கன பேர் இருக்கணும். அப்ப 30,000 வேண்டாம், 10,000 பேர். அதுல ஒரு 500 பேருக்கு நாங்கள் இது ஈஸ்டாமில் திரிச்ச நேரடியா திரிச்ச மிளகா தூள், இது நேரடியாக வறுத்து திரிச்ச வேண்டாம், வியாபாரம் கண்டிப்பாக கூடும். முதல்ல நல்ல வடிவா நக்கல் கதையெல்லாம் வரும், சரியா? எல்லாம் ட்ரை பண்ணி இப்போ இதுக்குள்ள இறங்கிட்டாங்க தமிழர்கள்னு, பரவாயில்லை. அதே போல நீங்கள் சொன்ன உதாரணத்துக்கு வீட்டு சாப்பாடு அம்மா உணவகம் என்று அதில் போய் நான் வாங்குறேன்னா, நாங்களும் அப்படி ஒரு உணவகத்தை வீட்டில் செய்யலாம். நான் சாப்பிட்றதோட என்ன 4 பேருக்கு அதை விற்று, அதை அது நல்ல நியாய விலைக்கு விற்று காசாக்கி சாப்பிட்றது தான் வாழ்க்கை. ஒரே ரூட்டீன், ஒரே இது, அந்த பழைய கல்ச்சர், அந்த பழைய விதமான இதுகள் வந்து இப்ப வேற வேற குறைஞ்சு கொண்டு போற மாதிரியான ஒரு ஃபீல் நிறைய பேர் உண்மையிலேயே வந்து. நீங்க சொன்னது சரி, மாற்று வழியும் வந்து ஒண்ணுதானே இருக்குது. அபிராமி நகுல் எங்களோட இணையுங்க, கொல்லிக்கட்டையை தூக்கி எறியுங்க, கதைப்பம் கதைச்சிட்டு பெற்ற தெய்வத்துக்குள்ள போவோம். நீங்க நல்ல பிஸியா இருக்கிறீங்க, வந்து தொடக்கம் வெளியில தூக்கி போட்டுட்டு இல்ல இல்ல நீங்க தொடர்ந்து கதையுங்க, நீங்க தொடர்ந்து. அப்ப என்ன மாதிரி மில் தொடங்குற பிளான் இருக்கா வாணிமோகன் அவர்களே? எல்லா வீட்டுக்கும் தேவைப்படுகின்ற ஒரு பொருள் அவித்தமா. அவித்தமான்றது வந்து ஒரு விஷயம். அந்த அவித்த மாவியை வீட்டுல அவித்து அதை உடனடியாக அரித்தால் இது, ஆனா அதை கூட நாங்க செய்ய மாட்டோம், கடையிலதான் வாங்குறது நிக்கிறோம். பச்சைமாவில கொத்தி அவிய வச்சு திருப்பி இறக்கி தண்ணி தெளிச்சு திருப்பி அதுக்கு தேங்காய் உப்பு போட்டு அவிய வைக்கலாம். ஆனா இந்த ஒரு கடையில நீங்க போனீங்கன்னா தூளும் அவித்தமாவும் விக்கிற போலையும் வந்து வேற எந்த பொருளும் விக்கிறேன். என்னுடைய வீட்டுக்கு செய்து என்ன 4 வீட்டுக்கு அந்த அது அதுல பெரிய லாபம் வைக்க வேண்டாம், என்னுடைய காசை கூட நிவர்த்தி செய்யற அளவுக்கு ஒரு முயற்சி. இப்ப இந்த பர்மி சலட் சொன்ன மாதிரி அது ஒரு தூண்டல். இப்ப என்னுடைய பிள்ளை படிக்கிற நேரம் நானும் படிப்பேன், எந்த பிள்ளை பள்ளிக்கூடம் போகல அப்படியே பள்ளிக்கூடம் விட்டுட்டு பார்ட் டைம் வேலைக்கு போயிட்டு பள்ளிக்கூடம் வேலை முடிய பிள்ளைகளை கூட்டிட்டு வருவேன். இப்படி எல்லாம் ஆக்குறதுக்கு எங்களால் முடியல, பிள்ளைய விட்டுட்டு வந்துதான் வீட்டை சமைக்கிறது, அது வேஸ்ட் ஆஃப் டைம் இல்லையா? உண்மையில அப்படியே வரைக்கல நீங்க சொன்ன மாதிரி ஒரு நல்ல எனக்கு தெரிஞ்ச செஃப் உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட்ல டேக்கிவே எடுத்துக்கொண்டு வரதுல தப்பில்லை. என்ன நான் உழைக்கிறேன் மத்தியானம் ஒரு டின்னர் லேடியாவோ அல்லது என்ன இது லொலிபாப் லேடியா அந்த ரோட்ல நிப்பினம் ஆக்கள அது போல பிள்ளையோட பிள்ளை பிள்ளைக்கு ஹோலிடே விடையில அம்மாவுக்கும் ஹோலிடே கிடைக்கும். அப்ப அப்படி அது மாதிரி ஒரு சாப்பாடை செய்யக்கல 4 பேருக்கு சேர்த்து, ஒரு மாவை நீங்க சொன்ன மாதிரி அவிச்சு இதண்டைக்கல 4 பேருக்கு சேர்த்து, அது ஒரு சின்ன முயற்சி. அப்ப அதிகமா கடையில வாங்குறேன் 69 சாமான்னா நாங்க 40 சதத்துக்கு கொடுக்கலாம் இன்னொரு பேருக்கு. இல்ல அது சுவையும் கூட, சுவையும் கூட ஆரோக்கியம் மற்ற என்ன உள்ள போட்டுருக்கவன்னு எங்களுக்கு 100% தெரியும்.
என்னது தெரியுமோ, நிச்சயமா தெரியும். அதாவது ஏதோ நாளைக்கு 3.5 kilo 8 pounds ஏதோ 3.5 kilo 8 pounds 9 pounds விற்கிறாங்க, 3.6 kilo. ஆனா அது இன்றைக்கு அது அது யாரும் செய்வதற்கு வெளியாயிருக்கு இல்லை. குறைஞ்சபட்சம் அந்த எலக்ட்ரிசிட்டிக்கு ஆசையாவது நாலு பேருக்கு அதை விட்டு காசாக்கி லாபம் எடுக்காமல் என்னுடைய எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுறதுக்கு வழி பார்க்கலாம். ஆகவே இது முயற்சிகள் தான் எல்லாமே, எல்லா இடத்திலும் முயற்சியாகவே உலகம் முழுக்க விலை ஏற்றமும் பொருளாதார நெருக்கடியும் கூடும்போது எனக்கு மட்டும் இல்லைத்தானே, அப்போ அதிலேருந்து நான் மீளணுமெண்டா என்னுடைய முயற்சியை வாழ்க்கையாக்க வேண்டும். அது ஒரு நல்ல சிந்தனையாக எல்லாருடைய கதையிலிருந்து ஏற்றுக்கொள்வோம் இல்லையா. எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள், தொடர்வோம். நன்றி, மிக்க நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள், நன்றி, நன்றி, வணக்கம். வாங்க எல்லாரும் கொஞ்சம் வீடியோ போட்டால் எல்லாம் இருக்குமே. ரஜினி அவர்கள் வித்தியாசமான போஸ்டோடு இருக்குங்க படத்தில், ஜெசி அவர்கள் நல்ல வீடியோமான ஹேண்ட்பேக்கோட ஒரு படம் போட்டிருக்கிறீங்க. கொஞ்சம் மாற்றி வரலாமே, கொஞ்சம் கொஞ்ச நேரம் பிறகு பிறகு பண்ணத்தானே முறையல் பிள்ளைகள் நாங்களும் தானே கும்மி அடிக்க போகிறோம் பிறகு வரைக்கும் இருக்கும் வரைக்கும். சரி, நன்றி, வாருங்கள், பேச வரலாம் முடிந்தால். அல்லாட்டி பெற்றோரை தெய்வம் வாசிக்க தொடங்கலாம். இனிய காலை உற்சாக வணக்கம், உற்சாகங்கள் தொடரட்டும். வாங்கோ, தெற்கோட்ட மலை போல வருவதும் போவதும் சூரிய ஒளி வருவதும் போவதுமாக எங்கள் பகுதியில் அழகான காலநிலை விடியல் விடிந்துள்ளது. சிறப்பு மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. நன்றி. எனக்கு காலையில் வந்த சிந்தனை, தாவரங்களின் செழிப்பை பார்க்கும் போது ஏன் மனித மனங்கள் மட்டும் செழிப்பாக இருக்கலாமே, ஏன் செழிப்பாக இருக்க முடியாமல் இருக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணம் வந்தது. அதாவது நாங்க போயிடத்துல போகும்போதோ அல்லது நடந்து போகும்போதோ இலைகள் வந்து பசிய இலைகளாகவும் நல்ல குருத்தான இலைகளாகவும் இருப்பதை பார்க்கும்போது அந்த தாவரம் அவ்வளவு செழித்து வளர்ந்து இருக்கிறத பார்க்க, அதுக்கு அந்த மண்ணீர் சகல வசதிகளும் நன்றாக கிடைத்திருக்கிறது நான் நினைத்துக் கொள்கிறேன். அது இந்த செழிப்பை பார்க்க. ஆனா மனித மனங்கள் மட்டும் ஏன் செழிப்பாக இல்லையே என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதுக்காக செழிப்பாக நாங்க இருக்கிறோம் என்றும் நீங்க உடனடக்கன்னு சொல்லலாம், அப்படி அப்படின் அந்த செழிப்புகள் குறைவாக இருக்கிறது. அது ஏன் என்று பார்த்தால் கவலை துக்கம் அப்படி அவற்றை மனதில வச்சிருப்பதனால அந்த செழிப்பு குறையிறதாக எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. ஆனா அவையும் சில காலம் கடந்து போகும் என்ற நிலையில பார்த்தோம்னா அந்த தாவரத்தின் செழிப்புக்கு காரணம் மண்பலம் நீர் இது இருந்தாலும் ஆனா மனித மனம் வந்து செழிப்பாக இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் மகிழ்ச்சியாக முதலில் இருக்க வேணும் என்பதை பழகிக்கொள்ள வேணும் என்ற ஒரு நிலை வந்தது. துக்கத்திலும் ஒரு மகிழ்ச்சியை காண வேணும், சோகத்திலும் ஒரு மகிழ்ச்சியை காண வேணும், இன்பத்திலும் ஒரு மகிழ்ச்சியை காண வேணும். ஆகவே மகிழ்ச்சி துளிக்கும் போது இதயமானது குளிர்வடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறபடியால் என்ன பொறுத்தளவில் அது குளிர்ச்சி அடையக்குள்ள எங்களுக்கு ஒரு புத்துணர்வு ஏற்படும் என்றது என்னுடைய ஒரு சிந்தனை. ஆகவே செழிப்பு எங்களோட மனங்களில தான் உருவாக வேணும். துன்பமும் கவலையும் யாரால வருவது? அதுவும் எங்களால் தான் வரும். ஆனா நாங்களே இல்ல, அது அதுதான் முக்கியமானது. யாராவது இதை இன்னொரு 3 months எடுத்து நான் உட்பட ஆராயலாம், எதனால எனக்கு துன்பமும் கவலையும் சோகமும் வருகிறது, மகிழ்ச்சியும் எதனால் அதையும் சேர்க்கலாம் என்று சொன்னால் நீங்கள் சொன்ன பதில் தான் சரியானது. யாராலும் அது வருவதில்லை. அப்போ ஒருவர் கேட்கலாம், எனக்கு வீட்டில் காசு கஷ்டம், அதனால பெருத்த அவமானங்கள், இது யாரால வந்தது? எதை கூட்டி கழிச்சு பார்த்தாலும் கழிச்சு நான் நடந்து போய் கொண்டு வந்தேன். சும்மா இந்த வாட்டில் ஒரு தன் சைக்கிளில் வந்து இந்த ஹேண்ட்பேக் இழுத்து பறிச்சுட்டு ஓடிட்டான், அதுக்குள்ள பாஸ்போர்ட் எல்லாம் இருந்தது. இந்த துன்பம் யாரால வந்தது? உடனே சொல்லுவோம், அவன் வந்து பறிச்சதுக்கு நானே காரணம், நான் அந்த வழியால் அந்த நேரம் ஹேண்ட்பேக்கை போட்டு ஆடி ஆடி போனது தான் நான் தான். இதை கள்ளன் பிளான் பண்ணி முதல் நாளே வெத்தில சாத்திரம் பார்த்து வச்சு போட்டு ரெண்டாம் மூணு தாளை வருவார், இத்தனை மணிக்கு போகணும்னு அவன் பிளான் பண்ணி வந்தான். எதை கூட்டி கழித்து பார்த்தாலும் நீங்கள் சொன்ன செடி கொடிகள் வந்து நான் நினைக்கிறேன், ஊகம் இது, பலர் பல பேச்சுக்களிலெல்லாம் பேச கேட்டிருக்கிறேன், ஒரு நாளும் தன்னைத்தான் சிரித்து தான் ஆடி பாடி சிரித்து வாடி வதங்கி திருப்பி மலர்கிறதே தவிர அடுத்த பூவை ஒப்பிடுவதில்லை, அந்த அடுத்த பூவினுடைய கதையை காதில் வாங்குவதில்லை. நாம் மட்டும் ஏன் நகுலா அப்படி சொன்னது, ஒருக்க கேட்கத்தான் வேணும்.
இந்த விளையாட்டு யார் வாரம்? நாங்கள் தானே. இல்ல இல்ல இல்ல, எனக்கு கூப்பிடுறது மெனப்படும் இல்ல. அது ஒன்று, அது ஒரு ரகம். இன்னொரு ரகம் இருக்குதானே, எங்களுக்குள்ளே ஒரு காடு மெனப்பாங்க. அதுவும் நம்ம தானே. இடம் பொருள் ஏவல், ஒரு இடத்துல இங்க அந்த தாவரம் இருக்குது, அதுக்குரிய தண்ணி, அதுக்குரிய இது வந்தால் தான் செழிப்பா இருக்கும் இல்லையா? எங்கேயாவது ஒரு பாலை வேணுமோ, இல்லாட்டி ஒரு ஒரு பாற முடிய ஒரு செழிப்பு இருக்கிறது. இலைகள் உதித்த மரங்கள் இருக்கும், ஆனா அதிலும் ஒரு அழகான ஒரு செழிப்பு இருக்கும். அது உறங்க நிலையில இருந்தாலும் மீண்டும் வருவோம் என்ற ஒரு மிடுக்கோடவே இருக்கிறதையும் பாக்குறோம் தானே. கண்டிப்பா அது கண்டிப்பா அதுலயும் நீங்க பாக்குற ஒரு ஆளை பொறுத்த. அதே மாதிரிதான் நீங்க ரெண்டு மூணு பேரை கொண்டு விட்டு பாருங்க, நீங்களும் அப்படி பாப்பீங்க. நாலு பேர் சந்தோஷம் இல்லாத இல்ல, அதுக்கு காரணம் அவர்கள். இப்ப நாங்க அதைத்தானே நினைக்கிறோம், அவர்களுடையது தானே. இப்ப இன்னால ஒரு தடவை வந்து சொல்றாரு, ஐயோ இவ்வளவு நேரம் ஒழுங்கா இருந்து நடாமோன்னு வந்துட்டது, சரி என்ன எனக்கு தொலைஞ்சு. அது யார்ட்ட பிரச்சனை? நடாமன்ற பிரச்சனையா, உங்க தலையடிச்ச வட்ட பிரச்சனையா? ஏன் உங்களுக்கு அதை விலக தெரியல, அந்த இடத்த சமாளிக்க தெரியல, அந்த கார புறச்செவியாலை விட தெரியல? ஏன் பழிய போடுவான் மற்றவன்ல? நான் ஒழுங்காத்தான் இருந்தேன், நான் ஒழுங்கா கார் ஓடினா அவன் வந்து இடிச்சு விட்டுட்டான் இங்க ஆள பக்கத்துல. அது இல்லையா, அவர்களே பழி போட்டு என்ன செய்யறது? இல்ல கடைசி வரைக்கும் இதை திரும்ப திரும்ப யோசிச்சோம்டா. எனக்கு இந்த செஃப் என்ற முதலாளி வந்து அப்படி சொல்லி போட்டார். அது நினைச்சு அதுக்கு ஒரு தத்துவம் இருக்கிறது, ஆக்ஷன் 10% ரியாக்ஷன் 90%. அவர் சொல்லிட்டு மறந்தே போயிருப்பார். நான் உருமணித்தி இளமையை நீந்தாலும் இப்படி சொல்லிச்சு, என்ன வேட்பாவிச்சவர் இல்லை, நானும் அப்படி செய்தானே இல்லையே, ஒரு கக்குக்கோணும் என்ற முடிவு நான் தான் திருப்பி திருப்பி அதிருந்து நான் நோயாளி ஆகிக்கொண்டிருக்கிறேன். அடுத்த நாள் அவர்கிட்ட வந்து கேட்டது நான் சொன்னேன், என்ன சொன்னான், நான் மறந்துட்டேன் என்னட்டு அவர் சிரிச்சு கொண்டு போவார். நாங்கள் தான் விசிறராகி போவோம் கடைசியில் இல்லையா? ஆனால் இது நாங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கலாம். நானே முன்னே சொல்லியிருக்கேன், எனக்கு அது முந்தி வராது, சட்டாரண்டு கோவம் வரும். இப்போ யோசிக்கும் போது குட்டி பிள்ளை 3 வயசு பிள்ளை சொல்லுது, இப்போ நவலா என்னை திட்டினால் நான் 3 வயசுக்கு நவலாவை மாற்றி விட்டுட்டு சிரிச்சு கொண்டிருப்பேன். அதை சொல்லட்டும், என்னும் சொல்லட்டும், என்னும் சொல்லட்டும், குதூகலமாக இருக்குதுண்டு. அதை நாங்கள் பயிற்சியில் கொண்டு வந்தால் அப்போ 100% முயற்சி வெல்ல முடியாது. 100% வெல்லும்போது நாம் சடலமாக இருப்போம், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. ஆனால் குறைஞ்சபட்ச முயற்சியிலேயாவது, ஏன் அவர் என்னை திட்டினார், ஏன் அவர் எனக்கு தூப்பினார், பாவம் அந்த ஆளுக்கு எதுவும் மன வியாதி போல இருக்கு, அடுத்த முறை கூப்பிட்டா ஏதாவது ஆலோசனை சொல்லுவோம், அல்லது யார்ட்டையும் அதை விடுவோம், அல்லது இன்னும் ஒரு சொல்லுவோம் இவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்னட்டு அன்றைக்கு என்னுடைய கடை முதலாளி விடிய கடை துறந்து கொஞ்ச நேரத்தில், அவருக்கு சின்ன வயதுலேருந்து வளர்ந்த ஒரு பையன், அவருக்கு இப்போ 26 வயசு இருக்கும், அவருக்கு அவர் வந்து உடலில் ஒரு உடுப்பும் இல்லாமல் கடைக்குள்ளே ஓடிவாரர். அவர் வீடியோ எல்லாம் காட்டினார், அது வேற, அது பகிர முடியாத வீடியோ, ஒரு உடுப்புமே இல்லை. கிட்டத்தட்ட 8:30 சொன்னார் காலம் வேலை, பள்ளிக்கூட பிள்ளைகள்லாம் போகிற வர நேரத்தில். இப்போ இதை என்ன நாங்கள் எப்படி நாங்கள் ரியாக்ட் பண்ணலாம்? ஒன்றுமே இல்லை, காலையில் இரவு அடிச்சிருப்பார், பாவிக்கக்கூடிய பையன்தான், அது வெள்ளைக்காரன் தான். ஆனால் காலையில் உண்மையில் அவருக்கு ஒரு ஒரு மனவியாதி இருக்குதுல்ல, அது நான் அனுதாபப்படணுமோ ஆத்திரப்படணும் போலீஸ் காட்டி கொடுக்கறதும். இதுல இதுலதான் நாங்கள் படிச்சு, நாங்கள் பட்டதாரிகள், நாங்கள் விஞ்ஞானிகள் என்றெல்லாம் புழுகிறோம் இல்லை உங்களை. நாங்கள் ஒரு சதத்துக்கு அறிவறிவு கூட லாய்க்கு இல்லாதாக்கெல்லாம் போலீஸுக்கு அடிச்சு அவனை காட்டி கொடுக்கறது. சிந்திக்கக்கூடியவன் ஒருவேளை நான் இருந்தால் என்று நினைத்தால் அவனுக்கு ஒரு பரிகாரம் காணவன், உள்ளூரில் அதுக்குரிய ஒரு அமைப்பு கால் பண்ணி இதான் அவற்றை அட்ரஸ் நினைக்கிறேன் எடுத்த நான் பாருங்க, பாவம் வாழ வேண்டிய பையன் என்றெல்லாம் எங்களோட மனம் யோசிக்க வேணும். அதை விட்டுட்டு நீங்கள் சொன்ன மாதிரி இவன் ட்ரக்ஸ் அடிச்சிருப்பான், இவன்ட மனிதி அம்மா பிள்ளை, இவன்ட சூழல் பிள்ளை, இப்படியெல்லாம் சொல்கிற நாங்கள் பட்டம் பெற்றவர்களாக இருக்க முடியாது. என்ன இல்ல, நாங்கள் அப்படி நினைக்கலாம். இப்ப அவருக்கு போய் சொல்லணும் ஓகே, அவருக்கு இப்படி என்ன மனவியாதி இருக்கலாம், அல்லது அவருக்கு அப்படி ஒரு சுதந்திரம் இருக்கலாம், ஏதாவது அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நினைச்சு கொண்டு நாங்க விலகி போகலாம் சொல்றேன். அதை பத்தி இல்ல, ஏன் விலகுவான்? ஒருவேளை என்னுடைய பிள்ளை இப்படி ஓடி இருந்தா நாங்க விலகி போக மாட்டோம். நான் நினைக்கிறேன், மாறி நினைப்பில கூட ஒரு இரங்கலை, ஒரு அருதாபத்தை செய்யற மனசுதான் படிச்சவனுக்கு அழகு. இது பள்ளிக்கூடம் போய் படித்து யூனிவர்சிட்டிக்கு போனவரெல்லாம் படிப்பறிவி 5% கிஞ்சித்தும் இல்லாதவர்கள்.
விமர்சனம் செய்ய மற்றவர் நாளைக்கு அருக்குமாரால் சொல்ல வந்த கதையை மறைச்சிட்டோம் போல இருக்கு உருதனிடம் மன்னிப்போட. இப்போது ஒரு 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 கட்டம் வந்தால் மறதி வரும், அது டிமென்ஷியா வரைக்கும் போவாட்டி பரவாயில்ல. அதுவும் டயபிட்டிஸ் நோய் உள்ளவர்கள் வந்து சிறுநீரகங்கள் எல்லாம் அடக்க முடியாது, அந்த உணர்விலேயே இருப்பார்கள், சில ஆந்திரத்தில் இருப்பார்கள், சில வேளையில் டொய்லெட்டுக்கு போகும் முன்னமே அவர்களுக்கு சிறுநீர் வந்துவிடும். சரியா? அதை ஒரு குடும்பம் எப்படி முதல்ல பார்க்கணும், சமூகம் எப்படி பார்க்கணும், இவனெல்லாம் படித்தவனோ இவனெல்லாம் இது கூட பாத்ரூம் போக தெரியாதோ என்று சொல்லி சொன்னால், அதே நிலை எனக்கு வந்ததாய் மற்றவர் சொல்லும் போது கேட்குற போது தான் இந்த காலம் முன்னுக்கு அங்காட பின்னுக்கு போய் நானும் மற்றவர்களை இப்படித்தானே சொன்னேன், இன்றைக்கே எனக்கு இப்படி நடந்தது, அது அவர்களுடைய இயல்பில் இல்லை, அவர்கள் அந்த நிலைக்கு விட்டு தாண்டிட்டார்கள், அவருக்கு ட்ரீட்மெண்ட் வேண்டும். அம்மா வீடு அழகில்லையன்ட்டு லண்டனில் வந்து தன்னுடைய அம்மாவுக்கு மேல் மாடியில் தான் பாத்ரூம் வச்சிருக்கிறார், அவர் பாத்ரூம் போகணும் படியிலேயே அவர் இருந்துருவார் இல்லையா? இது நான் ஏன் அந்த எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு போனான் என்றால், முதல்ல ஒரு பெரிய ஒருதனை பற்றியோ சமூகத்தை பற்றி யோசிக்கும் போது அவனின் நிலையிலிருந்து சிந்திக்க பழகிற பழக்கத்தை எந்த பல்கலைக்கழகமும் கற்றுத்தரையில்லை இந்த வரைக்கும், நாம் சுயமாகத்தான் கற்றுக்கொள்ளலாம். ஒருதனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கென்றால் அது நானாக நினை இருந்தால், என் பிள்ளை என் மனைவி என் கணவனாக இருந்தால் என்று யோசிக்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட கனிவு இல்லையே. குறைந்தபட்சம் இன்றாவது நடாமோகன் உட்பட இதை யோசிக்க தொடங்கலாம், எப்படி நாங்கள் இதை பயிற்சியில கொண்டு வரது, எதை முயற்சியாக்கி வாழவே, அல்லாட்டி சமூகம் வேற அது இல்லை, எங்களுக்கு பகையாளிகள் தான் சுத்த வர நிறைய பேர் இருப்பினோம் இல்ல. நிச்சயமாக வேண்டும் அந்த அந்த புரிதல் எங்களில் இருந்தே ஆரம்பிக்க வேண்டும், மற்றவர்களிருந்து ஆரம்பிக்கும் என்பதை விட சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் என்று சொல்லி திருவாஸ்தவத்தில் சொல்லியிருக்கிறோம். அந்த பாட்டிலேயே வேறும் நம்ம கட்சிவாய வாழ்க சொல்லுவோம், நாதன்றால் வாழ்கன்னு சொல்லி ஒரு அடியா பிடிக்கொண்டு கேட்டு இறுதியில வேறும் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர். அந்த விஷயமே நான் சொல்லப்பட்டிருக்கின்ற அதை விளங்காம நாங்கள் பாடவும் கூட சொல்லவும் எல்லாரும் போதும் பகவத்கீதையும் அதே நேர்த்தான், அது விளங்குற அளவுக்கு நான் விளங்கி நோடிய இன்னும் இறுதியான ஒரு ஒரு அரை நிமிடம் இதுவரை பேசாத யோசித்தேன், கொடி அசைந்திருக்கும் அங்கே அது குழாயில படர்ந்திருக்கும் என்று யோசிக்க பாருங்கள். உற்சாக வணக்கம் உங்களுக்கும். வணக்கம். எல்லோருக்கும் எழும்புவதற்கு பிந்தி விட்டதா நடக்கவில்லை, என்னுடைய சிந்தனையும் இதுதான். ஜாத்திரி வேலையில நிற்கும் போது நான்கு இளையவர்கள் இளைஞர்கள் கிட்டத்தட்ட 23 வயது ஆண்கள் கார்ல வந்து சாப்பாடு ஓர்டர் பண்ணியிருக்கணும். அப்ப ஓர்டர் எடுத்தவர் வந்து அவர்கள் நகட் பர்கர்னு சொன்னவர்களாம், இவர்கள் சீஸ் பர்கரை போட்டு விட்டுட்டார், பயந்து விட்டுட்டார். அப்ப சாப்பாடு வந்து சீஸ் பர்கர் தான் குறுபட்டது. மாறி செய்து பிள்ளைன்னு தெரியாது. அப்ப நான்கு இளையவர்களும் திருப்பி மற்றவர்களை சாப்பிட்டு விட்டு அந்த சீஸ் பர்கர் நாலு பேருக்கால் எட்டு சீஸ் பர்கர் வெட்டையும் கொண்டு வந்தார்கள். நீங்கள் மாறி தந்து விட்டீர்கள், நான் இதுதான் சொன்னேன் நானுண்டு. அப்ப ஓடர் எடுத்தவர் சொன்னார், இல்லை இதுதானே சொன்னவன் இல்லை என்று வாதாடினார்கள். அங்கே ஒரு சட்டம் வாதாடக்கூடாது, வருபவர்களிடம் கேட்பதை கொடுக்க வேண்டும் என்று. அப்ப அந்த சீஸ் பர்கரை எடுத்து குப்பை தொட்டியில் போட்டு விட்டு புதிதாக அவர்கள் கேட்டதை செய்து கொடுத்தார்கள். முதலாளியும் ஒன்றும் சொல்லவில்லை, செய்து கொடுத்தார்கள். அப்ப நான் மற்ற பக்கத்தில் இருந்து ஓடர் எடுத்து எடுத்து என்னுடைய மனதில் ஓடிவிட்ட சிந்தனை, இவர்கள் இளையவர்கள், இவர்களுடைய எதிர்காலம் எப்படி போறது, ஒரு சாப்பாட்டு விஷயம்
சரி பிள்ளையா கொடுத்தாலும் இதை சமாளிச்சு சாப்பிட்டு இருக்கலாமே. இந்த எட்டு தீஸ்பகரும் குப்பத்தொடி போதும், நாங்கள் சந்தோஷமா இருக்கிற மாதிரி மற்றவர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதை விட ஏன் இவர்களுடைய மனங்கள் இப்படி போகிறது? அதாவது இளையவர்கள் ஓரளவு சமாளித்து சாப்பிட்டு இருக்கலாமே, அதை கொண்டு வந்து தான் அதை தயாரிக்கிறதுக்கு அதுக்கு முதல் எடுத்து ஒப்புடர் எல்லாம் தயாரித்து கொடுத்து இவர்களுக்கு தயாரிக்க விடும். அதுக்கு இடையில நின்று சண்டை பிடித்து கொண்டு நிக்கிறார். சாப்பாடு பசிக்கு ஓர்டர் பண்ணினா ஒழுங்கா சாப்பிட இல்லாம இருக்குது, பசிக்கு பசி போயிட்டது, வெப்ப தருவியல் அப்படின்னு சொல்லி கதைச்சு சண்டை பிடித்து கொண்டு நிக்கிறார். அப்ப அதான் இளையவர்கள் இப்படி இருந்தால் எதிர்கால சமுதாயம் எப்படி போகும் என்னொரு சிந்தனை என் மனதில் ஓடிக்கொண்டு நான் என்னுடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தேன். இளையம் இளையவர்கள் ஓரளவு சாப்பாட்டு விஷயத்தில் அனுசரித்து போக வேண்டும் எங்கட இளையவர்கள், அதையாவது கூறுவோம் என்று சொல்லி தான் ஓடி வந்தேன். சில பேர் அப்படி தட்டி பழம் சில நேரம் தக்காளி பழம் மாத்தி வச்சு விட்டால் எடுத்து எடுத்து வச்சு சாப்பிடுவார், சில பேர் அதை திருப்பி கொண்டு வருவார். நான் இது சொல்லல, எனக்கு இது பிடிக்காது, புதுசா செய்து விட்டுவாள். அப்படி ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதங்கள். ஆனால் நாங்கள் கொஞ்சம் சாப்பாட்டு மற்றதுகள்லாம் செஞ்சுவாட்டிலும் சாப்பாட்டு விஷயங்கள்ல இளையவர்கள் கொஞ்சம் கிடைப்பதை பிடிக்காதை எடுத்து விட்டு பிடித்ததை சாப்பிட்டு விட்டு போகலாம் என்ற ஒரு சிந்தனை வந்தது. அதையே அந்த மாதிரியான விஷயங்கள் வீட்டுல எங்களால் பெற்றோரால சமாளிக்கலாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எங்களை வீட்டுல இப்ப பொதுவாக எங்களை வீடுகள்லயே எங்களுடைய பிள்ளைகள் இப்ப நீங்க சொன்ன விஷயம் வரவேற்கத்தக்க விஷயம் என்ன கேட்டீங்கன்னு சொன்னா, ஆனால் அந்த விஷயம் ஏன் எமாதிரி அப்ப இப்ப நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு முன்னுதாரணமாக இருக்கின்றோம். எங்களுக்கு உண்டாக அந்த பாட்டிலே சொல்லப்படும் அந்த எந்த குழந்தை மண்ணில் பிறக்கையிலே நல்லவனாகவும் தீயவனாகவும் அன்னை வளர்ப்பினர் அது இந்த பெற்றோருடைய வளர்ப்பினர் தரவோடும் நான்கு பேருந்து அந்த பிள்ளைக்கு பால் ஊட்டி சோறு ஊட்டி நல்லது கெட்டது எல்லாமே அடிப்படையில் ஊட்டி வர்றார்கள். பக்கத்துல அதிக நேரம் செலவுகிறது பெற்றோர்கள். அது ஏன் அந்த அந்த சாப்பாட்டு விஷயத்துல இப்ப பொதுவில் நடக்கிறதை விட எங்களுடைய வீட்டுல எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் ஏன் கண்ட்ரோல் பண்ண இல்லாமல் இருக்கிறது? இதற்கு என்ன காரணம் வந்து நீங்க நினைக்கிறீங்க? சாப்பாடு சின்ன விஷயம் நானும் சாப்பிடறத ஒரு வரி பதில். இந்த நாலு வந்த இளைஞர்கள்ல குறைந்தபட்சம் ஒருவருடைய பெற்றோருக்காவது அந்த பழக்கம் இருந்திருக்குது வீட்டில். அவர்களிடம் இருந்து கற்ற ஐடியாவைத்தான் வா கொண்டே மாத்துவோம். நாலு பேரும் காரணமா இருக்க முடியாது, ஒருவர் தூண்டி இருப்பார், வா ஓ முஸ்பாத்தி பார்ப்போம், டக் டக்கன் எல்லாரும் நிறைய சாப்பிடுவோம், சாப்பிட்டு போட்டு கொண்டு எறிஞ்சு விடுவோம், அதை தருவினம் திருப்பி என்றா கஸ்டம் ஆல்வேஸ் ரைட், இதான் ஐரோப்பிய சட்டம் என்று அதொரு முன்னுதாரணம் சொல்லி இருந்தது லட்சியாக்கா. ஆனால் இது இது எங்களுடைய வீடுகள்ல நாங்கள் தினந்தோறும் பிரச்சனைகள் பெற்றோர்கிட்ட கற்றதுக்கு அதைத்தான் பிள்ளை செய்யுது வீட்டுல. பிள்ளைகள்ல நான் பார்த்த அளவில் கண்டு கொண்டது வீடுகள்ல பெற்றோர்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கோ அதே மாதிரிதான் பிள்ளைகளும் நடந்து கொண்டுகிறார்கள். சமூகத்தாலையும் இருக்கிறதான் இல்லை என்று இல்லை, ஆனால் கூடிய அளவு பெற்றோர்கள் உண்மையில எங்கட பிள்ளைகளை பார்க்கும் போது நாங்கள் கொஞ்சம் பெருமைப்பட வேண்டும். ஓரளவாவது மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்து வளர்க்கிறார்கள். சில நாட்டவர்கள் நாட்டவர்களே பெற்றோர்களே பார்க்கும் போதே உண்மையில பெற்றோர்கள் மாதிரிதான் இவர்களும் இருக்கிறார்கள் என்றே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாங்க பல நாட்டவர்கள் வர்றபடியே நான் கண்டு கொண்டது நேற்று உண்மையில அப்படித்தான் மேஜர் பெற்றவர்கள் சொல்லி வளர்த்திருந்தால் ஓரளவு சமாளிச்சுட்டு இருக்கோம். வீட்டுல கூட நாங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் தான் ஆரம்பத்திலேருந்து சாப்பாடு செஞ்சு கொடுத்து கொண்டு வருகிறோம். அப்ப பிள்ளைக்கு எது பிடிக்கும் அல்லது எங்களோட நாக்கு எது பிடிக்கும் என்றதான் நாங்கள் செய்கிறோம். இன்றைக்கு என்னால இயலாம இருந்தது இதுதான் செய்தது, நான் சாப்பிடலையேன்னு சொல்லி என்னால செய்ய இயலாதான்னு சாப்பிடல. அப்படி பழகி கொண்டு வந்திருந்தால் அந்த பிள்ளை கட்டாயம் அதை செய்திருக்கும். சகோதரங்கள் கூட மற்றது சுத்தி இருக்கின்ற நட்பு வட்டாரங்கள் இந்த ஒரு ஒரு நீங்க பொதுவாக அவதானிச்சிருப்பீங்க, ஒரு மரத்துல ரெண்டு காய் இருக்கும், அந்த ஒரு காய் ஒன்று அழுக வலிக்கிட்டதுனா அந்த மற்ற காய் நல்ல காய், ஆனா அதோட சேர்ந்து இது இருக்கிறதால இந்த காயும் அழகிடும். அந்த பழத்துல பாத்துருக்கீங்க, அந்த பேஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒரு சின்ன வளவு இருக்கும். அப்ப அதுல அதை பார்த்தோன்னா எனக்கு மனதில் தோணும் சில இதுல இது சேர்ந்து இருக்கிறதோட தனியே இருக்கிறதே பெற்றோம் ஒன்றோட இருக்கல அதனுடைய அதனுடைய தாக்கம் மற்றதுக்கு பரவுது. ஆகவே எங்களை சுத்தி இருக்கின்ற சமுதாயம் உண்டு, சுத்தி இருக்கின்ற நண்பர்கள் ஒன்று, எதோட விழுகின்ற மலை துளிகள் எங்கு 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 போய் விழுகிறதோ அதன் மேலதான் இந்த நன்னீர்ல போய் சேர்ந்து அந்த நன்னீர் அது இன்னொரு இடத்துல
சேர்ப்பிக்க இடத்துல போய் சேர்ந்தால் அது சேர்த்து நீங்க நிறையா இருக்கு. அதே மாதிரி தான் எங்களுடைய வாழ்க்கையும் அப்படி போயிருக்கிறது. ஆனா அதுகளைத்தான் நாங்கள் சரியான முறையில் எடுத்து வழிகாட்டி நாங்கள் எங்களுடைய இருந்து இல்லாமல் வழிகாட்டி கொண்டு போகின்றதுன்னா சரியாக வரும் என்றதான். இல்ல அது எல்லா பெற்றோரும் பெற்றோர் கிடையாது. எல்லா பெற்றோரும் பிள்ளைகளை பிளான் பண்ணி தவம் இருந்து பெற்றதும் கிடையாது. அவருடைய பழக்க வழக்கங்கள் ஒரு காணொளியில் ஒரு தன்னழிச்சு பேச்சு ஒன்றை பார்த்திருந்தேன். இப்போது அவரை நிறைய பார்க்குறேன், அது பற்றி இன்னும் நான் பேசுகிறேன். அவருடைய ஒரு கருத்து எனக்கு தெரியல, இலங்கையில் மோரல் சயின்ஸ் என்ற ஒரு பாடம் இருந்ததா, அதாவது நீதி விஞ்ஞானம். அது சொன்னார் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்தது, ஏன் அது இல்லாமல் போனது என்று கேட்குறார். அதாவது சமூக அக்கறை என்ற தலைப்பில் தான் அவர் பேசியிருந்தார். அந்த மோரல் என்றால் நீதி, நாங்கள் சொல்லுவோம் நீதி எழுதுங்க ஒவ்வொரு ஆக்கத்திலையும் பின்னாலே என்று. நகுலங்களோட ஜாயின் பண்ணலாம் நீதி உட்பட. மோரல் எழுதுங்கோ நீதி எழுதுங்கோ, அந்த நீதி என்றது ஒரு கதையை சொன்னாலும் கதையை கேட்டாலும் அது போல் அந்த 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 நீதி ஒரு ஒரு சமூக அக்கறை அல்லது குடும்ப அக்கறை என்பது எங்கிருந்து நாம் கற்றுக்கொண்டோம் கற்றுக்கொள்கிறோம், பிள்ளைகளுக்கு எப்படி கற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் சொன்னது நல்ல உதாரணமாக இருக்கும் அல்ல. சூழலில் ஒரு பிள்ளையோடு பிறந்த குடும்பம் இருக்கும்போது நாலு குடும்பத்தோடு சேர்ந்து அக்கம் பக்கத்தில் சேர்ந்து வளர்ந்தாலே அந்த குறை போயிடும். எனக்கு தான் அஞ்சு பிள்ளை இருக்கணும் வேண்டி இல்லை. ஒரு பிள்ளையும் ஆனால் ஒரு பிள்ளையும் பொத்தி வளர்த்தா அது தவறாக இருக்கும். அப்போ இந்த சமூக அக்கறை, இந்த மோராலிட்டியை, இந்த மோரலை எங்கே நாங்கள், எங்களுக்கு எங்கே இருக்குது, எந்த கோயிலில், எந்த இயக்க அலுவலகத்தில் அல்லது எந்த கலை அமைப்புகள், எந்த தமிழ் பள்ளிக்கூடத்தில் இந்த நீதி சமூக அக்கறைங்கிறது கற்றுக் கொடுக்க பகிர ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. நாற்பது வருஷம் தமிழ் டீச்சர் இருக்கிறார்கள் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் என்ன சுண்டைக்காவிக்க போகிறீங்க சனி ஞாயிறு தினங்களில்? எங்களோட வர்ற பிள்ளைகளுக்கு என்ன அதை அந்த சமூக அக்கறை பற்றி எந்த வகுப்பு எங்கே பயிற்சி அவர்களுக்கு நடக்கிறது இல்லையா? அதுதான் உண்மை. ஆகவே அதுக்கு நீங்கள் சொன்னது சரி, ஆனால் நான் சமூகமாக இந்த குடும்பங்களோடு சேர்ந்து வாழுகிற பழக்கத்தை சரியும் பிள்ளையும் ஏற்றுக்கொண்டு நடக்கிற பக்குவத்துக்கு கொண்டு வந்தமாக இருந்தால் அதுதான் பிழைப்பதற்கு ஒரு பெரிய வழியாக இருக்கும். ரஜினி அப்புறம் கை வைத்திருங்க. லட்சிய அவர்களுடைய சிந்தனைக்காகத்தான் இப்ப எல்லாம் நல்ல ஒரு சிந்தனை, நல்ல ஒரு சிந்தனை, வாழ்த்துக்கள். என்ன கேட்டா நல்ல ஒரு விஷயத்தை நாம் பாமுகத்திலேயாவது அதை கடைபிடிப்போம். ஆமாம், அதுக்குத்தான் இப்போது ஓடி வந்தேன். மற்றது அருண்குமார் அவர்களுடைய குரலையும் கேட்கவில்லை, ஏன் கேட்கவில்லை என்று கேட்போம். எங்க என்ன நடந்தது? ஒரு ஈஸ்டர் ஹாலிடேல பிள்ளைகளோட ஒதுங்கிட்டீங்களோ? வாழ்த்துக்கள் உங்களுடைய குரலை நான் எங்கிருந்தாலும் கேட்டுக்கொண்டு தான் வாழ்த்துக்கள். நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. இல்லை இப்போ பாமும் அதை செய்கிறது எப்படி என்றால் எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசி விடுகிறோம். நடாமோன் பேசி கொண்டிருக்கும், கத்தி கொண்டிருக்கும், அல்லது இங்கே வந்தால் இதில் போ பயம். ஒருவர் எழுதினார் அண்மையில், தான் ஆக்கத்தை அனுப்பிவிட்டுட்டு நான் மேலலைக்கு வராமல் இருக்கிறேன், ஏனென்றால் இப்போ நிம்மதியாக இருக்கிறேன். இதில் வந்தால் தேவையில்லாத கதை வருதுண்டு கேட்டுக்கொண்டிருந்தால் முகத்துக்கு நேராக சொல்கிறேன், நீங்கள் ஒரு திருடர். நீங்கள் பிழையை செய்து போட்டு சமூகத்தில் வந்தால் முடிவற்று பண்ணுறதுக்காக ஒழிச்சிருக்கிறீர்கள். கடவுள் கொண்டும் கண் இல்லாதவர்கள் இல்லை பார்த்து கொண்டு போய். அதுபோல தான் இப்போ பிழை என்று சொல்லி சொன்னால் பிழை தான். இப்போ நீ இதனி தொடர்ந்தும் பார்க்குறார் மொபைல்ன்றது நாங்கள் ஓப்பனாக சொல்லி இனி அடுத்த முறை என்ன செய்து விட்டுறேன், இப்படி செய்து விட்டுறேன், எப்படி செய்ய போகிறேன்னா எல்லாருக்கும் தெரியும் எப்படி செய்வேறேன்னா என்ன. நிச்சயமாக இல்லை, செய்தி பார்க்குறேன்னு ஒரு கதை விடுவீங்கள் அப்படியா? இல்லை இல்லை, சும்மா சொல்கிறேன். அப்போ அது சில நீதினி கஷ்டமாக இருக்கும். திடீரென்று வந்து பார்த்தா அப்பா சொல்லுவார், இந்தாலும் என்ன எந்த பிள்ளையை எப்படி கதைக்குது, நீதினி நீ போவாத இதுக்கு என்று சொல்லுவார். இருக்கட்டும், எனக்கு என்ன. ஆனால் அந்த நீதியை அது பிள்ளையண்டா பிழை, அதே மாதிரி நடாமல் நீங்கள் செய்தது பிழை. எத்தனை பேர் எனக்கு பேசி நானே எனக்கு டாக் போட்டிருக்கிறேன்,
இல்லையா? அதை அதை வளர்ப்பதே கூட பள்ளிக்கூடத்தில் தமிழ் பள்ளிக்கூடமும் எங்கள்ட சமய கோயில்களும் கல்விச்சாலைகளும் படிப்புக்கு இலக்கு என்ன சோதனைக்கு மட்டும் குறியாக்கி கொண்டிருப்பவர்கள் மத்தியில் இது எதிர்பார்க்க முடியாது. அப்போ அந்த நீதியை நாங்கள் தான் எங்களுக்கு கொண்டுவரணும். அதுக்கு அம்மா அப்பா தான் முதலில் நாங்கள் உலகத்தை உணர்ந்தவர்களாகவும் அதன் வழியில் ஒரு நல் வழிகாட்டிகளாகவும் பிள்ளைகளோடு சேர்ந்து அந்த விஷயத்தை அக்கறை கொள்வோமாக இருந்தால் சிறப்பு இல்லையா? தஜினா நீங்க சொல்லி முடிச்சிட்டீங்களா? சொல்லி முடிக்கவில்லையா. நிச்சயமாக லக்ஷயா அவர்களுடைய அந்த சிந்தனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மாதிரி பல பக்கம் குமார் அவர்களும் சொல்லியிருந்த அதே நேரம் எப்படி எங்களுடைய சூழ்நிலைகள்ல பிள்ளைகள் உருவாகி ஒவ்வொரு வீடுகளையும் வளர்க்கிறார்களோ அந்த வளர்ற குழந்தைகள் லக்ஷயா அவர்களும் நிச்சயமாக இருப்பார். புத்திசாலித்தனமாக கூட பெர்கட்டியில ஓர்டர் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா ஓனக்கூர்கன் ஓனக்குமார்த்தனன் சொல்ற செய்து தானோன்னு மேலும் அதற்காக கேட்கிறார்கள் என்றால் புதிதாக இவர்கள் செய்து வருவார்கள் இல்லையா பழசியை கட்டி எங்களுக்கு தந்துடுவார்கள் என்று புதிய புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளும் அறிந்துதான் வளர்கிறார்கள் என்று எனக்கு நினைவில் பட்டது. அதே நேரம் அருட்குமார் அவர்களையும் நானும் தேடியிருந்தேன் என்று அவர் கண்ணில் பெற்றோரை தினத்துக்கான வரிகள் கிடைக்கவில்லை என்று நான் நினைத்துக் அவர் குரூப்ல தானே கூட நான் உள்ள மெசேஜ் காணும் என்று விலகிட்டேன் தொடவில்லையே மிக ஆர்வமா பேசியிருப்பார் என்று நானும் தெரிவித்தேன். சரி, மிக்க மகிழ்ச்சி. ஆனால் அந்த கதை வந்து ஐரோப்பாவில் நாங்கள் வேலை செய்கிற எங்களுக்கு அல்லது பக்கத்து வீட்டுக்காரோட பல இடங்கள் எல்லோருக்குமே தெரியும். சிலது வந்து இல்லை, ஒருவர் வந்து அதுவும் குறிப்பாக உணவு விஷயத்தில் எனக்கு அப்பூர் ஒரு தலைமுடி இருந்தது இப்போ நான் எரிஞ்சிட்டேன் வரைக்கில் விழுந்துட்டுது என்று பொய் சொல்லி தந்தாலும் அந்த உணவை வாங்கி எரிஞ்சிட்டு அதை நாங்கள் மாற்றீடு செய்ய வேண்டும், ரீப்ளேஸ் பண்ண வேண்டும். அதில் நாங்கள் அவர் லக்ஷியாவில் தங்களோட கடையில் சட்டம் இருக்கல உலகத்திலே அந்த சட்டம் தான் இருக்குது. உணவு விஷயத்தில் நீங்கள் ஆகியவை பண்ண முடியாது, தந்திரோபாயம்தான் தேவை என்கிறது. ஒருக்கா பிடிபட்டுட்டால் அந்த முகங்கள் திருப்பி வருதுண்டைகளில் நாங்கள் அவதானமாக இருந்து கொள்ளலாம். எனக்கு கடையில் ஒருவர் தவறான உதாரணமாக தான் சொல்லத்தான் வேணும், சிகரெட் ஒருவர் வாங்கி கொண்டிருப்பார். ஒரு நாள் வந்து எனக்கு கண்டபாட்டுக்கு பேசுகிறார், பச்சை தூசணம் நான் மட்டும்தான் நிற்கிறேன், எனக்கும் உழுவுது, நான் சின்ன நானாக வேறு யாராண்டே இல்லை நீ தான் சொல்லி பேசுகிறேன். இப்போ நடந்தாண்டா ஃபியூ வீக்ஸ் ஆகும் என்ன தான் ஒரு சிகரெட்டை நான் மாறி கொடுத்துட்டேன் சொல்லி. இப்போ அந்த சிகரெட் அங்கே வந்து கடையில் அடுத்த நாள் மாற்றினீங்களான்னு இல்லை வேறு வழி தலைவலி என்று தலைவிதி நான் குடிச்சு முடிச்சுட்டேன் அப்படியா அப்படியான்னு சொல்ல, எனக்கு 100% எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் அப்படி செய்திருக்கவில்லை, ஏனி அதை கொண்டு வரல கம்ப்ளைண்ட் பண்ணுற இவ்வளவு நாள் பிந்தினா இல்லை சரியாக மனதை பாதிச்சுட்டுது. என்னடா அப்பா செய்யும் ஆள விட்டத்துக்கு அப்போ சொன்ன மாதிரி பாதிக்காமல் புரட்சவியால் விட்டுருக்கலாம், ஆனால் நான் செய்யலையென்று நினைச்சு கொண்டு அப்படி நினச்சி கொண்டேன். இப்போ அவர் வர்றபோது அழகாக அவரே அவமானப்படுற அளவுக்கு எத்தனை பேர் பின்னால் வரிசையில் நின்றாலும் திருப்பி எடுத்து காட்டி கையில் கொடுப்பேன், கையில் கொடுக்கக்கூடாத நான் கொடுப்பேன், வடிவை வாசிச்சுட்டு சொல்லு அதுக்கு பிறகு தான் டீல் பண்ணுவேன். ஒரு நாள் கேட்டால் ரேன் ரெண்டு டைமை வேஸ்ட் பண்ணுறேன்ட்டு என்ன முறுக்க அவன்கிட்ட பேச்சு வாங்க நான் ரெடி இல்லை, விருப்பம் இல்லாட்டி வராமல் விடு அது வேறு விஷயம், என்னை முதலாளிக்கும் கதை தெரியும் ஒன்று ஒரு கதையில் அப்படி பறைச்சு கொண்டு போகிறார். இன்னைக்கு அதை பேர் வேறு இப்போ லக்ஷிகா போன்றவர்கள் நான் என்றே வைத்து கொண்டால் கூட இனி இவர்கள் வரும்போது ஒரு 4 பேர் சந்தோஷமாக அப்படி சிரித்து நுனிக்காலில் ட்ரௌசரை பின்னால் கீழே எடுத்து விட்டுட்டு வர்றாக்களை கண்டால் 1-2 உஷாராகிடலாம் நாங்களும் ஓமோ இல்லையோ. பிறகு சொல்லலாம் உங்களோட ஃபோட்டோஸ் என்ன வீடியோ இருக்குது, சாரி நாங்கள் செய்த தவறு இந்தாங்கோ, ஆனால் வீடியோவில் வந்து நாளைக்கு மேனேஜர் பார்ப்பார், தற்செயலாக அதில் வாய்ஸில் இருந்து நீங்கள் மாறி ஓட பண்ணினா நீங்கள் சிலவில் 1000 யூரோ ஃபைன் கட்ட வேண்டியும் வரும். அன்போடு இதையும் சொல்லி விடை தருகிறேன். என்ன வேண்ட கடையில் கும்பிட்டு நன்றி வணக்கம் தமிழில் சொல்லி கூட அனுப்பிவிடலாம். நாங்கள்லாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். வேணுமென்றே சிலர் நீ சொன்ன நீ தான் செய்த நீ, நான் இப்படி கேட்க இல்லை, நான் இப்படி சொல்லவே இல்லை என்று வேம்புக்கு அடிபடுபவர்களோடு இந்த எல்லாருக்கும் வீடியோ ரிப்போர்ட் பார்க்க முடியுமா? ஒரு நாள் ஒரு நாள் இவர் இதே சந்தியில் அடி வாங்குவார். ஒரு இளைஞர் வருவார், அப்ப அவர் சொல்லுவார் தானே எல்லாம் துப்புரவு செய்து வரேன், என்னன்னா நான் இந்த இடத்துல வேலை செய்தேன் எனக்கு தெரியும் வேலை இந்த கஷ்டம். அப்ப என்ன மனத்துல சேர்ந்தால் இந்த 4 பேரும் ஒரு இடமும் வேலைக்கு முடியல, வேலை செய்யல, அதனால்தான் அவ்வளவு கதை கதைத்தார்கள். அப்ப எப்படி போறது இவர்களுடைய எதிர்காலம் என்றது அது என்னுடைய மனத்தை ஓடிக்கொண்டு. ஆனா 4 கொஞ்சம் கடிச்சபடி கொண்டு வந்தார்களா?
புத்திசாலிகள் இன்னும் கட்டிக்காரர் பையங்களா இருந்திருந்தா அதே வாசி கடிச்சு போட்டு பாதிலான் விளங்கி வேற வேற வழியில போனாது உறவினர் வரிசைக்கும் கடை வச்சிருக்காரு இங்க அவர் சொல்லி வந்த விதத்தை பார்க்கும் போது வேணுமண்டே தான் செய்ய வந்தார்கள் நிறைவு என்னென்றால் ஐரோப்பிய எல்லா நாடுகளின் சட்டப்படி உலகத்துக்கும் அது பொருந்தும் இங்கு இருக்குது 30% நட்டத்துக்கு வழிவிட்டுத்தான் மிச்சம் 70% 100% அதில் வந்து 20-30% மார்ஜின் என்று சொல்வார்கள் எங்களுக்கான லாபத்தை வைக்கிற பழக்கம் இருக்குது இந்த 30% வந்து வேலை செய்பவருடைய திருட்டுக்கள் வர்றவர் போறவற்ற திருட்டுக்கள் தியதிகள் முடிஞ்சு சேதாரமாகிறது உணவு கடைகள் என்றால் இப்படி எரிகிறது கடை பூட்டேக்குள்ள அடுத்த நாள் வச்சிருக்க முடியாது பார்த்தால் மிஞ்சி போச்சு அவ்வளோத்தையும் பின்னில் அடிக்கிறது எல்லாமே சேர்த்து இந்த 30% இவர்கள் வைத்து தான் உழைக்கிறார்கள் இவர் உங்களுடைய நிறுவனத்தினுடைய அதிபருக்கு வந்து இது நட்டம் அல்ல விளங்கி கொள்ள வேண்டியது நாங்கள் திருப்பி விவாதிக்காமல் நீங்க தான் நான் என்று வைக்கிறேன் திருப்பி இன்னும் ஒரு 2 பேர் வந்து இப்படி தந்துட்டோம் என்றால் அப்படியா பொறு அண்ணு 4 கேள்வியை எனக்காக கேட்டுட்டு உடனடியாகவே மாற்றி உணவு கொடுத்துட்டு பின்ல போட்டு சத்தம் போடாம நெக்ஸ்ட் பிளேஸ் ஏனென்றா அது அந்த நிறுவனத்துக்கு நட்டம் இல்லை ரெண்டாவது நீங்கள் விவாதிச்சிட்டீங்கள் என்று கேட்டால் ஓர்டர் அங்கே செஃப்ல இருந்து மேனேஜருக்கு வரும் லக்ஷிகாவை ஓன் பண்ண சொல்லி அவர் கஸ்டமரோட தேவை இல்லாமல் கதைச்சிருக்கிறார் அது ரெண்டாவது அடி பயங்கர அடியாக இருக்கும் ஆனால் நான் இந்த கடைக்காகத்தான் நான் செய்த நான் என்று சொல்ல ரெண்டு இப்போ வந்தபடி எங்களும் எங்களை அவமானப்படுத்தி மேலதிகாரியும் அவமானப்படுத்தி எங்கிறப்போ ஒரு இல்லை இதுதான் ரூல்ஸ் வந்து கேட்டால் கொடுத்துருவோம் கொடுத்துருங்கோ பின்னே அடிங்கோ பிரச்சனை இல்லை ஏன்னா நீங்கள் அதை வீட்டையும் கொண்டு போயிடலாம் அதை கொண்டு போகக்கூடாது சாப்பிடலாமே தவிர பல கடைகளில் வீட்டை கொண்டு போக அனுமதி இல்லை தானே கொண்டு போகிறேன்டா உங்களுக்கு ஒரு வீதம் கழித்து அதுக்கு காசை கட்டி கொண்டு போகணும் இல்லையா 50% அப்படி 25% கட்டி கொண்டு போகணும் அப்போ சட்டத்தை முதலில் நன்றாக படித்து விட்டு சமூகத்தை அழகாய் புரிந்து விட்டு இவர்கள் முதலாளிமாரும் இப்படித்தான் உழைப்பார்கள் எங்கட கையால் ஒரு கோப்பி விழுந்து தச்சியலா அந்தரத்தில் உடைஞ்சு போச்சுன்னா மேனேஜர் வந்து கத்துவார் இந்த சேஃபுக்கு அவ்வளோ நட்டம் தெரியுமாண்டு ஆனால் அவர் ஊத்துற கோப்பி கடைசியில் நாள் முடிஞ்சு வெளியில் ஊத்துற கோப்பி கலன் கணக்கில் இருக்கும் இதை இப்படித்தான் முதலாளிகள் செய்வார்கள் லட்சிகாரர்களே ஆகவே அதையும் விளங்கி கொண்டு நீங்கள் சொன்ன சிந்தனை புரிந்து விட்டது அது இந்த மன உளைச்சல் இந்த சந்ததி என்ன செய்ய போயினோம் பிள்ளைகளை அதெல்லாம் பேசி கொண்டோம் தானே அப்படியே நாங்கள் இடத்துல நானும் இதை கன்னடத்தில் கற்றுக்கொண்டேன் கன்னடத்தில் கற்றுக்கொண்டேன் தேவையில்லாத பிரச்சனை வரைக்கில் ஒரு கஸ்டமர் ஒரு குற்றச்சாட்டு வாடிக்கையாளர் குற்றச்சாட்டு வந்து அதை மேலதிகாரி அதை விசாரிக்கிற போது கடைசியில் ஒரு வேலையாளாக இருந்த என் மீது தான் பழியை போட்டு அவரும் போவார் அடுத்த முறைப்படி நடக்காமல் பார்த்து கொள்ளுமாண்டு இப்போ உதாரணமாக இந்த பேக் வந்து இங்க பிளாஸ்டிக் பேக் பிளாஸ்டிக் என்ன தமிழ் பொலித்தீன் தமிழா சரி நெகிழி அப்ப இந்த நெகிழி பைகள் வந்து குறைந்தது 10% அறவிட வேணும் என்பது இங்கிலாந்து நாட்டினுடைய சட்டம் ஃப்ரீயா கொடுக்க இயலாது ஆனா இப்ப பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் 30% பெரிய 30 பென்ஸுக்கு பெரிய பேக் வைத்திருக்கிறார்கள் அப்போ முதலாளி எப்பவுமே வந்து போட்டுட்டு சொல்லுவார் இவங்க இன்னும் பேக் விற்கிறோம் காசு உயர்த்துறான் காசு உயர்த்துறான் என்று சொல்லுவார் அப்போ ஃப்ரீயாக கொடுக்குறேன்னா பார்த்து கொடுங்கன்னு சொல்லி சொல்லுவார் அப்போ நான் ஒரு சாமான் வாங்கிட்டு பேக் கேட்டேன் ஒரே ஒரு ட்ரிங்க் அது போய்க்கு குடிக்க போகிறார் பேக் ப்ளீஸ் என்று கொடுக்குறேன் இதனால பெரிய சண்டை எனக்கு ஒரு நாள் முதலாளி வந்து சொல்கிறார் அண்ணே கொடுத்துட்டு போங்க அண்ணே இப்போ அதை கேட்க ஒன்றாவே பேக் எடுத்து கொடுத்து இந்தாங்க கொண்டு வாங்கோ இந்தாங்க கொண்டு வாங்கோ எனக்கு என்ன முதலாளிக்கு நட்டம் பண்ண நமக்கு என்ன இதனால சண்டை என்ன கடைசியாக நான் முதலாளிக்கு லாபத்தை கொண்டு வர வழிக்கிட்டு சட்டத்தை மறிக்க வழிக்கிட்டு அந்த முதலாளியே அண்ணே கொடுத்துட்டு போங்க இது விளங்கிச்சு தானே இது உள்பொருள் விளங்கிச்சு தானே அவை லட்சியாரர்களே நீங்களும் உங்களை காப்பாற்றி கொள்ளுங்கள் பிறகு இளைஞர்கள் என்ன செய்கிறார்கள் பிறகு யோசிப்போம் ஆனால் அந்த மூரலை நீதியை சமூக அக்கறையை வீட்டில் வள நான் என்னுடைய பெரிய குற்றச்சாட்டு
வளர்ந்து வருகிற எங்கள் பிள்ளைகள் சமூக அக்கறையோடு வளர்க்கப்படவில்லை. ஐரோப்பாவில் நாங்கள் தோற்ற இனம், தமிழ் பேசும் இனம், இதாங்க குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்து இது முடிக்கலாம் நினைக்கிறேன். சரிதானே? நன்றி, மகிழ்ச்சி. எல்லோருடைய கதைகளையும் கேட்டோம், சிந்தனையை. இன்றைக்கு உருட்டல் சிந்தனை இல்லை, இன்றைக்கு நியாயமான சிந்தனையை தான் நாங்கள் பேசியிருந்தோம். நீதினிக்கு என்னமா மாலை கோவம், இன்னும் ஹைலைட் பண்ணி காட்டினது ரொம்ப தவறு. அப்படி இல்லை, ஒரு உதாரணத்துக்காக காட்டினேன் நீதினி. இல்லை இது இல்லை, சும்மா நீதினி என்று உங்களை சொல்லணும், நீ அவிய சொல்றதே நான் உங்களை. அப்போ இது ஒரு சமூக அக்கறை தான். என்ன நாங்கள் இங்காவது, நான் அப்போது மொபைல் பாவிச்சுனான் என்னென்னா, அந்த 9 மணி தாண்டிட்டு பெற்றோர் தெய்வத்தை ஒழுங்காக இன்னும் ஒரு இடத்த வழிபடுத்திட்டு எல்லா குரூப்லேயும் போட வேணும். அதுக்கு பிறகு வச்சனா இல்லையா, அடுத்தனா இல்லையா, இல்லைத்தானே? அப்போ குறைந்தபட்சம் இப்போ அம்மா அப்பா நகுலை தவிர எல்லாருக்கும் சொந்த மொபைல், அது நகுலுக்கும் இருக்க நினைக்கிறேன், வெளியில் உயிரற்ற மொபைல் நினைக்கிறேன், நம்பிக்கையோடு வாங்கி தந்தால் அம்மா அப்பாக்கள் பெருமைப்படுகிற அளவுக்கு நாங்கள் அதை கண்ணியமாக பாவிக்க வேண்டும். அப்போ ஒரு இணைப்பில் வந்திருந்தோம்னு சொல்லிச்சுன்னா அது இருக்குது, இருக்கட்டும், டெக்ஸ்ட் வந்திருக்கோம், வெட்டி பார்த்துட்டு பேசாமல் இருங்கோ. அதுக்கு இப்போ பதில் போடணுமே, பின்னீரம் எத்தனை மணிக்கு சந்திக்கிறான் இப்போ போடணுமே நாங்கள், இல்லைத்தானே? அவை ஒரு சமூக அக்கறையாகத்தான் இதை நாங்கள் பார்த்துருந்தோம் என்பதையும் சொல்லி, இன்றைக்கு அதா இதாக்க நேரம் இருந்தால் தலைப்பை மட்டும் சொல்கிறேன். இங்கு மேற்கு லண்டன் பிரெண்ட் என்ற ஒரு நகரத்தில் போன வாரம் செவ்வாய்க்கிழமை நினைக்கிறேன் அல்ல புதன்கிழமை, ஒரு 6 மாதத்துக்கு முன்னே போடப்பட்ட வழக்கு ஒன்று தீர்ப்புக்கு வந்தது. அந்த பள்ளிக்கூடத்தில் உங்களோட தலைமை ஆசிரியர் சொல்கிறார், பள்ளிக்கூட வாசல் கேட்டில் உங்களோட சமயத்தை விட்டுட்டு நீங்கள் பிள்ளைகளாக படிக்க பள்ளியத்துக்குள்ளே வரணும், ஆனால் சமய உடைகள் எல்லாம் போடலாம், ப்ரேயர் ரூம் இல்லை, பிரார்த்தனை செய்வதற்கான மண்டபம் இல்லை, அசம்பிளியில் ஒரு சமயத்தை வச்சு பிரார்த்தனை செய்வதில்லை, அங்கே எல்லாரும் ஹிந்துஸ் படிக்கணும், சைவாக்கள் இல்லை நினைக்கிறேன், முஸ்லீம்ஸ் படிக்கணும், கிறிஸ்டியன்ஸ் படிக்கணும், வேறு வேறு சமயங்கள் எல்லாரும் படிக்கணும். அந்த டீச்சர் அதை கடை ஏண்டா, பிள்ளைகள் வந்தால் படிப்பில் கவனம் இருக்க வேணும், நீங்கள் நல்ல பெறுபவர்கள் பெற வேணும் என்று. அங்கு முஸ்லீம் பிள்ளைகள் வந்து நெடுநாட்களாக தங்களுக்கு 5 வேளை தொழுகை கட்டாயம், ப்ரேயர் ரூம் வேணும் என்று சொல்லி செய்தார்கள். அது மறுக்கப்பட்டதுனால் பிளே கிரவுண்டில், பள்ளிக்கூடத்துக்குள்ளே இருக்கிற பிளே கிரவுண்டில் போய் பிரேக் டைமுக்கு தங்களோட பிளேசர்ஸ் இருக்குது தானே, பிளேசர்ன்றது இங்கே கட்டாயமாக சீருடை, பள்ளிக்கூட சீருடை பிளேசரை விரித்து போட்டு ஒரு 30 பிள்ளைகள் அவர்கள் தொழுவார்கள், தொழுது போட்டு வர இதை தலைமை ஆசிரியர் கண்டுட்டு அதை பேன் பண்ணி ஆக்ஷன் எடுத்திருக்கிறார். அதை இந்த 30 பிள்ளைகளில் ஒரு அம்மா, இது தவறானது, ஒரு சமயத்தை புறக்கணித்த செயல் என்று சொல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு போனவிழமை தீர்ப்புக்கு வந்தது. அது தீர்ப்பில் வழக்கு போட்ட அம்மா தோல்வி என்றும் அந்த ஹெட் டீச்சர் செய்தது சரி என்றும் தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. இதை மனதில் யோசிங்க, இன்று பேசுவோம். நீங்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்தால் அந்த நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு சரியா, இந்த ஒரு அம்மா வந்து நீதிமன்றத்தை வழக்கு போட்டது சரியா, இந்த தலைமை ஆசிரியர் நீங்கள் எப்படியும் வாழுங்கோ பள்ளிக்கூட கேட்டுக்கு உள்ளே வரும்போது வித்தவுட் ரிலிஜன் சமயமற்ற பிள்ளைகளாக வாங்கோ என்று கேட்டது சரியா, இதை வச்சு பேசும். யார் ஒரு குரல் வந்தது? தீர்ப்பு வந்தது 2 நாளாக இதேதான் பேச்சு. அப்புறம் அடுத்த நாள் காலுக்கு அடிக்கிறது சட்டம் இருந்தது, ஸ்காட்லாண்டில் சதர்ன் ஐலாண்டில் எல்லாம் அது இல்லீகல், இப்போ இங்கிலாண்டில் அது காலுக்கு கீழையும் கை வைக்கக்கூடாது என்கிற சட்டம் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அது வற்ற தெரிந்த 2009 பிறகு பிறந்த எவருமே வாயில் சாகம் வரைக்கும் சிகரெட்டும் அல்கோஹோலோ அல்கோஹோல் இல்லை, சிகரெட் வாங்க தடை. அது கேள்விப்பட்டீங்களா? ஏற்கனவே ஸ்வீடன் ஃபின்லாண்ட் போன்ற நாடுகள் அதை அமுல்படுத்தி இருக்கிறார்கள். அப்போ அதுக்கு எதிரும் புதிருமான கருத்துக்கள் இருக்கிறது. யார் 2009 பிறகு பிறந்தாக்கள் இருக்கிறீங்க இங்கே? நீங்கள் எத்தனையாம் ஆண்டு? 11. 2009 பிறகு? ஓ, அப்போ நீங்கள் வாழ்க்கையில் சிகரெட் குடிக்கிறத யோசிக்கல, அது சட்டவிரோதம். பதில் வர வேண்டாம் அபிராமிட்டு, நான் கடைசி வரைக்கும் குடிக்க மாட்டேன் சொல்லுவேன். இல்லை அப்படி ஆடுற தலையாடுற அப்படி. 2009 பிறகு பிறந்தாக்க ரெண்டா எப்படி வேறும் எத்தனையாவது ஆண்டு? 2011. அது வெறும் தானே,
இல்ல நீங்க சொன்னீங்க 9க்கு பிறகு பிறந்தாக்க. பிறகு பிறந்தா எத்தனையாவது ஆண்டு? 10. ஓ அப்ப நீங்க 2011 தானே? ஓ அப்ப நீங்க வர்றீங்க தானே அதுக்குள்ள? ரெண்டாயிரத்தி 9க்கு பிறகு தானே நீதினி சொல்லுங்க. எல்லா வருஷமும் இப்ப நேற்று பிறந்தவருக்கும் பேன் தான். இவை போன்ற மாற்றங்கள் உங்கள் நாட்டில் நடக்கிற போது நான் பேசுவதை பொறுத்து நீங்களும் பேசக்கூடிய ஆற்றலோடு வளர வேண்டும். நாங்கள் இந்த பள்ளிக்கூடத்தின் தொழுகைக்கு தடை விதித்த வழக்கு பற்றி நாங்கள் இன்று பேசுவோம். சரி, எல்லாரும் ஓகே தானே? அபிஷாவுடைய உள்ள ரகசியாக கேட்டு ஓடி வந்துருக்கிறார். சரி, பிந்திய வணக்கம் உங்களுக்கும். வாங்க, நன்றி வணக்கம். இப்போ பெற்றோரை தெய்வத்துக்குள் நுழைந்து கொள்வோம். நன்றி வணக்கம்.